சிவகங்கை சீமை ஆறாயிரம் ஆண்டு வீர சரித்திரத்தை தலைக்கே உரித்தாக்கிக் கொண்ட மறவர் நாடு தென்பாண்டி மண்டலத்தில் மதுரை இராமநாதபுரம் திருச்சி தஞ்சை மாவட்டங்களிடையே தலை நிமிர்ந்து நின்ற சீமை இது. சீமையின் தலைநகரான சிவகங்கை இதுதான். 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இராமநாதபுரத்தை ஆண்டவர் விஜய சேதுபதி, அந்த மாவீரனின் மகள் அகிலாண்டேஸ்வரி நாச்சியார், நாலு கோட்டை சசிவர்ணத்தேவர் என்பாருக்கு நாச்சியார் மனமுடிக்கப்பட்டார். இராமநாதபுரம் சீமையை ஐந்து பங்காக பிரித்து இரண்டு பங்கை சிவகங்கை சீமையாக்கி மகளுக்கு அளித்தார் விஜய சேதுபதி. அவர்களுக்கு பிறகு சசிவர்ணத்தேவரின் மகன் முத்துவடகத்தேவர் பதவிக்கு வந்தார். அவரது பத்தினி வரலாறு புகழ்பாடும் வேறு நாச்சியார். ஆதிக்க வெறி பிடித்த ஆற்காட்டு நவாப்பினால் முத்துவடகத்தேவர் காளையார் கோவிலிலே கொல்லப்பட்டார். வீரராணி வேலுநாச்சி தானே தளபதிகள் மருது பாண்டியரோடு கும்பினி நவாப் கூட்டுப் படையை எதிர்த்து போரிட்டார். வடநாட்டில் ஒரு ஜான்சிராணி போராடுவதற்கு சுமார் 85 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழகத்தில் வீரம் விளைவித்தார் வேலுநாச்சி. எனினும் ஆயுதக்குறைவால் தோற்றார். 8 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றினார்கள். மருது பாண்டியரை அரசர்களாக்கிவிட்டு ராணி வேலுநாச்சியார் மறைந்தார். அதன் பிறகுதான் நமது கதை தொடர்கிறது. மருது பாண்டியரின் புகழ்பாடும் வீர சின்னங்களை இன்றும் சிவகங்கை சீமையிலே காணலாம். காளையார் கோவில் மண்டபத்தில் சிலை வடிவாக வீற்றிருக்கிறார் சின்ன மருது. இதோ மூத்த மன்னர் பெரிய மருது. கிபி 1798 ஆண்டு வாழ்வும் வளமும் தழைக்கட்டும், மறவர் நாடு செழிக்கட்டும், தென்பாண்டி மண்டலத்தில் சிவகங்கையின் பெயர் நிலைக்கட்டும். Thank you.
தோன்றா தோன்றி துறைபல முடிக்கும் ஆந்த தமிழ் புலவி, தொட்டதோர் போரில் எல்லாம் வெற்றியை முடிவாக்கும் சிவகங்கை பெருமக்களே. அவனுக்கு இந்த 160 வயது கிழவன் வாழ்த்து. 160 உமது வயதா? உடலில் தளர்ச்சி இல்லையே. காரணம் மனதிலே பலவீனம் இல்லை. மன்னர் மன்னவா, உங்கள் அவையில் உள்ள வீரர்களில் யாரேனும் நீட்டிய என் கரத்தை வளைக்க முடியுமா? இரண்டு விரல்களில் ஒரு நாணயத்தை வைத்து பெருவிரலால் அதை முறிக்க முடியுமா? வலது கையை இடுப்போடு சேர்த்து கட்டி கொண்டு இடது கையால் ஒரு புலியை அப்படி கொல்ல முடியுமா? முடியுமா? இவ்வளவும் செய்ய உம்மாலாகுமா? இவ்வளவு என்ன, இன்னும் எவ்வளவோ முடியும். சின்ன மருது கேட்கிறான். கிழவன் தான் பதில் சொல்லுகிறான். சாகாதே கிழவா, தளராதே மன்னவா. எங்கே இதை வளையுங்கள். இது சிவகங்கை நாணயமானதால் ஒன்றோடு நிறுத்தினேன். ஆர் காட்டு நாணயமாக இருந்திருந்தால் 1000 முறித்திருப்பேன். கிழவா, உன்னை எனக்கு புரிகிறது. சின்ன மருதுவுக்கும் இன்னொருவனுக்கும் தான் இந்த நாணயத்தை முறிக்கும் பலம் உண்டு. மரியாதையாக சொல், யார் நீ? கிழவன். கிழவன், கிழவனை குமரனாக்கும் வித்தை என் ஒருவனுக்கு தான் தெரியும். எங்கே, என்னை குமரனாக்குங்கள், பார்க்கலாம். இதோ முத்தழகு. நான் அப்பொழுதே நினைத்தேன். வணக்கம் அரசே. தளபதி முத்தழகு சேவை. வாழ்த்து பாடும் மாவீரர்களே, இம்மாமன்றத்தின் பொற்கரங்களே, மறவர் பெருநிலத்தில் பகைவரின் பசிக்கு தப்பி இன்று இருப்பது ஒரு நிலம், சிவகங்கை குறுநிலம். மாதரார் கற்பு வழுவாமல் இருக்கட்டும், மறவார் நோன்பு சிதையாமல் இருக்கட்டும், தீது கொண்ட நெஞ்சங்கள் சிவகங்கையில் வளராமல் இருக்கட்டும். பால் போல் படரும் பனி போல், பைந்தமிழின் சீர் போல், விழுதுவிடும் ஆள் போல், வித்தகரின் நூல் போல், கருணையும் குளிர்ச்சியும் கொண்ட உங்கள் உள்ளங்கள் எல்லாம் இதே வீர பாடலை என்றென்றும் இசைக்கட்டும். சிவகங்கையின் வாசலுக்கு போர்க்கோலம் கொண்டு வருவோர் எவரானாலும் அவரை சந்து சந்தாக்கி சதைகளை கூறாக்கி எங்கள் தாயகத்தின் எதிர்காலத்தை அதிலே பயிர் செய்வோம். வலுவுள்ள இந்த கரங்கள் சிவகங்கையின் வாழ்வுக்காக பயன்படும். மண்டலத்திலே மனிதர்கள் உள்ளவரையில் மருதுபாண்டியரின் ஆட்சி நிலைக்கு பாடுபடுவேன். மருதுபாண்டியரை ஓட ஓட விரட்டுவேன். மண்டலத்தை உங்களுக்கே ஆக்குவேன். பங்காளிகளை திரட்டுவேன். பகல் இரவு பாராமல் பாடுபடுவேன். வரம் பொருந்திய படை அங்கே, படை கெஞ்சாத உரம் எங்கே? மடியக்கூட நேரலாம். ஒரு முறைதான் சாவு, வருவதெல்லாம் வரட்டம். கொலை கொள்ளை தீயிடுதல் கூண்டோடு அறிவார் மருதரசர். படமாத்தூர் கௌரி வல்லவ உடையன தேவரை பாராட வைப்பேன். இது என் சபதம். அக்கா, சாப்பாடெல்லாம் தயாராயிடுச்சு அக்கா. சரி, அவங்க எல்லாம் வரட்டும், நீ போ.
வேஷம் போட்டு வேடிக்கை காட்ட சொன்னதே நீதான் அண்ணே. கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய கஷ்டமா? சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, வா சாப்பிட. அண்ணி, அண்ணன் அங்க? அவர் என்னைக்குதான் நேரத்தோட வீட்டுக்கு வந்திருக்காரு? வெளியில போறாரு, நடுராத்திரிலதான் வீட்டுக்கு வராரு. என்ன வேலையோ எங்க போறாரோ அவருக்கு தான் வெடிச்சோம். தினசரி வேட்டைக்கு தான் போறாரு. அது போதாது அண்ணி, நான் சொன்ன மாதிரி மருது பாண்டியர்கிட்ட வேலை செஞ்சா ராஜா மாதிரி இருக்கலாம். நம்ம பங்காளிகளுக்கு எல்லாம் நல்ல வேலை கிடைச்சு போச்சு அண்ணி. இவருக்கு தான் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. ஏன் இல்லை அக்கறை அண்ணா? அக்கறை இருக்கிறது தம்பி, அக்கறை இருக்கிறது. நீ மாத வருமானத்திற்கு வேலை பார்க்கிறாய், நான் நமது ஒவ்வொரு தலைமுறையும் உல்லாசமாக வாழ்வதற்கு திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துப்பார். சாப்பிடுங்க, பிறகு பேசலாம். எப்படியோ மருது பாண்டியர் உள்ள வரை நமக்கும் குறைவில்லை, நாட்டுக்கும் அழிவில்லை. நான் நினைக்கிறபடி நடந்து விட்டால் என்றைக்குமே எந்த தொல்லையும் இல்லை. பேசாம சாப்பிட்டா நிறைய சாப்பிடலான்னு அப்பத்தான் அடிக்கடி சொல்லுவா. ஆமாண்ணா, நிறைய சாப்பிடுங்க அண்ணே. அண்ணனுக்கு வெள்ள பணியாரத்த நிறைய எடுத்து வைங்க அண்ணா. ஒன்னு கூட மீதம் இருக்க கூடாது. காளையார் கோவில் தேவஸ்தான அதிகாரி, ஏது திடீர் விஜயம்? தேருக்கு மரம் வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். குப்பமுத்தாச்சாரி மருத மரங்களே வேண்டும் என்கிறார். ஏன், காளையார் கோயில் காட்டிலேயே வெட்டி கொள்ளலாமே? அதெல்லாம் பொடி மரங்களா இருக்கின்றன. திருபுவனம் ஊரணிக்கரையிலே இரண்டு மருத மரங்கள் இருக்கின்றனவாம். அவை கிடைத்தாலே போதும் என்கிறார் குப்பமுத்தாச்சாரி. அப்படியா, இப்பொழுதே வெட்டி வரச் செய்வோம். கருத்தான், ராஜையா, நீங்கள் இருவரும் உடனே சிலரை அழைத்துக் கொண்டு திருப்பவனத்துக்கு சென்று அந்த மருத மரங்களை வெட்டி வாருங்கள். நல்லதரசு, வேலைகளை அப்படி அப்படியே போட்டு விட்டு வந்தேன். அர்த்தஜாம பூஜைக்கு முன்னாலேயே நான் போயாக வேண்டும். நல்லது, நீங்கள் சென்று வாருங்கள். அடுத்த ஆணியிலேயே கும்பாபிஷேகத்தை நடத்தி விடுவோம். அப்படியே சுந்தரபாண்டியர் கோபுரத்தையும் புதுப்பிக்க சொல்லுங்கள். நல்லது அரசு.
வாழ்ந்து வாழும் மருத மரங்களே, உங்களைப் போல் மரவர் நாடும் வளரட்டும். சிவகங்கை சீமையிலே பறக்கும் கொடி இந்த ஜெகமுள்ளளவும் பறக்கட்டும். அமைதி தவழும் மக்களின் வாழ்க்கை இன்று போல் என்றும் இருக்கட்டும். வீரம் நமது நிலமாகட்டும், வெற்றி நமது பயிராகட்டும். ஒற்றவர்கள் உங்கள் குடை எம்மை காக்கட்டும். ஆமா ஆமா, இதுவேதான். ராத்திரிக்குள்ள வெட்டி முடிச்சாதான் காலையில ஏத்திக்கிட்டு போறதுக்கு சௌரியமா இருக்கும். நடத்துங்க காரியத்தை. அட, நல்ல காரியத்துக்கு தான் வெட்ட போறோம். காளையார் கோயில் தேருக்காக இத வெட்டிக்கிட்டு வர சொன்னாரு பெரிய மருது ராசா. காளையார் கோயில் தேர் ஏன் காட்டுல வேற மரங்கள் இல்ல? நாங்கள் கண் போல காத்து வரும் இந்த மரங்களை தானா வெட்ட வேண்டும்? முடியாது, விட்டு விட மாட்டேன். யோ, இது ராச உத்தரவுயானா? யார் உத்தரவாக இருந்தாலும் உங்கள் தேருக்கு மரம் வேண்டும். இந்த மரங்கள் தான் எங்களுக்கு தேரும் தெய்வமும். பேசாம விலகிருங்க, இல்ல ராசாங்கத்து பம்பு வரும். வரட்டும் பம்பு, வெட்டுவிதானால் முதலில் எங்களை வெட்டிவிட்டு இந்த மரத்தை வெட்டுங்க. அண்ணே, இவங்க யாரும் நம்ம எதிரிங்க. நேரம் நம்ம ராசா கிட்ட போய் சொல்லி இவங்க ஒரு வழியா முடிச்சாதான் இந்த மரத்தை வெட்ட முடியும். எருங்க எருங்க வர்றோம். பெரிய அதிகாரிங்க வந்தா தானா போறாங்க. வாங்கப்பா. மருது பாண்டியே வந்தாலும் சரி, இந்த மரங்களை வெட்டுவிட மாட்டேன். என்ன கருத்தா, மரம் வெட்டி முடிந்ததா? இல்லையா? அந்த மரங்களை கட்டி பிடித்துக் கொண்டு ஒரு கிழவனும் அவனுடைய மகனும் வெட்ட கூடாது என்று தடுக்கிறார்கள். யாரவர்கள்? விசாரித்தோம். அவர் பெயர் ரகுநாத தேவராம். அந்த மரங்களை காப்பவரும் அவர்தானா? மன்னவர் ஆணை என்பதை சொன்னீர்களா? சொன்னோம். ஆண்டவனை வந்தாலும் வெட்டவிட மாட்டோம் என்று மறுக்கிறார்கள். அண்ணா, சரி, நாமே நேரில் செல்வோம். வணக்கம் மனசு. தாங்கள் தான் இந்த மரங்களை காப்பவரோ? ஆமா, வெட்டி வர உத்தரவிட்டோம். தாங்களும் தங்கள் மகளும் தடுத்ததாக சொன்னார்களே. ஆமரசி, இந்த மரங்களை வெட்டுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். பெரியவரே, வாரலாவில் நிற்கும் காளையார் கோயில் கோபுரத்தை நீங்கள் அறிவீர்கள். வருகிற ஆணையில் கும்பாபிஷேகம் திருவிழாவும் அங்கு நடத்த ஏற்பாடு. தெற்கு சீமை இதுவரை காணாத தேர் ஒன்றை செய்ய விளைகின்றேன். அதற்குத்தான் இந்த மரங்களை கேட்டேன். அதற்குள் அவசரப்பட்டு மறுத்து விட்டீர்கள். இல்லையரசே, நான் அவசரப்படவில்லை. என்னை மன்னிக்க வேண்டும். பலியிடுவதற்கு ஆடுகள் இல்லை. உன் குழந்தைகளை கொடு என்று கேட்டால் தாயுள்ளம் உள்ளவர்கள் சம்மதிக்க மாட்டார்கள். இந்த மரங்கள் என்ன, உங்கள் குழந்தைகளா? இல்லை, என் தெய்வங்கள். தேவரே, அன்போடு இதை நீங்கள் வணங்குவது எனக்கு தெரிகிறது. ஆனால் இதனினும் பெரிய காரியம் காளையார் கோயில் தே. தயவு செய்து மறுத்துரைக்காதீர்கள். உங்கள் வாழ்நாளுக்கு தேவையான பொருளை ஈடாக கொடுத்து விடுகிறோம். மரங்களை வெட்ட அனுமதியுங்கள். இல்லை, கண்களை விற்று சித்திரம் வாங்க நான் தயாராயில்லை. இந்த மரங்களில் இருந்து யாரும் ஒரு பட்டையை கூட உரித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் இங்கேயே குடிசை போட்டுக் கொண்டு வாழ்கிறேன். அண்ணா, வேண்டுகோள் வலிக்காது. வெட்டுவதற்கு உத்தரவு கொடுங்கள். குளத்தை கேட்டுக்கொண்டு தண்ணீர் குடிக்க முடியாது அண்ணா. அதிகாரமா, எங்களையும் மீறி இதை வெட்டு விடுவீர்களா? வெட்டுங்கள், எங்கள் கழுத்தையும் இந்த மரத்தையும் சேர்த்து ஒன்றாக வெட்டுங்கள். அப்பா, வெட்டுங்கள், அப்பா, வெட்டுங்கள். பெரியவரே, இது என்ன பிடிவாதம்? அவர்களை இழுத்து தள்ளுங்கள். இந்த மரங்களை வெட்டுங்கள். வெட்டப்பட மாட்டோம். பெரியவரே, அரசி, வெட்டாதீர்கள். ஆணையை நிறுத்துங்கள், வெட்டாதீர்கள். இந்த மருத மரங்களைத்தான் ஊர் மக்கள் முறையே பெரிய மருது சின்ன மருது என்று வணங்கி வருகிறார்கள். அரசே, மருது பாண்டியர்களை வெட்டாதீர்கள். எங்கள் மன்னர்களை வெட்டாதீர்கள். நாட்டை காக்கும் தெய்வங்கள், எங்கள் வீட்டை காக்கும் தெய்வங்கள், வேரோடு நின்று தலைத்து வளரும் சிவகங்கைக்கு காவலாக விளங்கும் மருத மரங்கள், வெட்டாதீர்கள் அரசே, வெட்டாதீர்கள். பெரியவரே, பெரியவரே, உங்களை போன்ற குடிமக்களின் அன்பு எந்தெந்த உருவங்களில் இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள இந்த சந்தர்ப்பம் உதவி. வெட்ட முயன்றதற்கு வருந்துகிறேன். உங்களை காண கிடத்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மரங்களிலே நீங்கள் காணும் மருது பாண்டியரின் கரங்கள் உங்கள் கால்களுக்கே சமம். அரசே, மகளே, இனி நீ ரகுநாத தேவரின் மகள் அல்ல,
மருது பாண்டியரின் புதல்வி. தேவரே, இங்கே காவலுக்கு ஆள் வைக்கிறேன். நீங்களும் எங்களோடு சிவகங்கைக்கு வாருங்க. சிவகங்கைக்கா? எனக்கும் ஆசைதான் மன்னா. ஆனால் இந்த மரங்களை விட்டு எப்படி பிரிவி? அவைதானே நாங்கள். நீங்களும் எங்கள் அருகிலேயே இருங்கள். பாருங்க. How do you do, Mr. Odiana? When did you come to Trishnapoli? எப்பொழுது நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம். Come, be seated. Mr. Odiana, what's that you want to say? என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? சிவகங்கை அரசிலே மருத பாண்டியர்களுக்கு பாத்தியதை இல்லை என்பது தங்களுக்கே தெரியும். நாலு கோட்டை சசிபன்ன தேவர் சிவகங்கையின் முதல் பிதா. அவருக்கு இளையவர் படமாத்தூர் ஒய்யத்தேவர். ஒய்யத்தேவரின் தம்பிதான் நம் உடையன தேவர். ஒய்யத்தேவருக்கு கண் பார்வை தெரியாது. அவரை காப்பாற்றி வருவதும் நான் தான். நாலு கோட்டை நாடும் படமாத்தூரும் ஏரியூர் நாடும் மல்லா கோட்டையும் சிவகங்கைக்கு முறையான வாரிசு நம் உடையனர் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டன. ஆமோதிக்க வேண்டியவர்கள் நீங்கள். அரசை வாங்கி தர வேண்டியது உங்கள் பொறுப்பு. I regret very much, Mr. Odiana. This is purely your internal problem. We don't bother who rules amongst you. At present, we don't wish to rub Maradu brothers on the wrong side and lose their friendship. Well, of course, in the event they turn hostile towards us any time, definitely we will consider your request then. You can go now. மன்னிக்க வேண்டும் உடையனரே, இது உங்கள் உள்நாட்டு விவகாரம். அரசிலே யார் இருக்கிறார்கள் என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இன்றுள்ள நிலையிலே மருது சகோதரர்களை நாங்கள் பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. எப்போதாவது அவர்கள் எங்களை பகைத்துக் கொண்டால் அப்போது உங்களை பற்றி யோசிப்போம். இப்போது நீங்கள் போகலாம். வணக்கம். சரியோ? வணக்கம். சரியோ? இப்ப இந்த மாலை மேல சுத்தி போடுவேன். அது யார் கழுத்துல விழுகுதோ அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். குழந்தை பிறக்கும். ஆசை பாரு ஆசை. மாலை யார் கழுத்துல விழுதோ அவங்களுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு இந்த விளையாட்டை நடத்தணும். நீ அங்க போய் நில்லு. அங்க போய் நில்லு. யானோ அங்க போய் நில்லு. நில்லுங்கற. எல்லாரும் கண்ண மூடிங்க. கண்ணியரே, எனக்கு மாலை சூடியது யார்? எங்க பாட்டி. ஓஹோ, உங்க பாட்டிக்கே இன்னும் கல்யாணம் ஆகலையா? சரிதான், அதே மாதிரிதான் எங்க தாத்தாவுக்கும் கல்யாணம் ஆகலை. யார் நீங்க? இந்த பக்கம் எதுக்கா வந்தீங்க? ஹாய். ஏன் இந்த பக்கம் வரக்கூடாதா? நான் சும்மா தற்செயலா வந்தேன். ஆமா, வந்த இடத்துல சொந்தக்காரங்களுக்கு சொல்லாம தெரிஞ்சவங்களுக்கு தெரியப்படுத்தாம ஆனா ஒரு விருந்து மேலதாளம் கூட இல்லாம இப்படி திடீர்னு என் கழுத்துல வந்து மாலையை போட்டீங்களே, இப்ப நான் என்ன செய்யறது? மரியாதையா மாலையை கட்டி கொடுக்குறீங்களா? இல்ல, அதெல்லாம் இங்க ஒண்ணுமே நடக்காது. யார் மாலை என் கழுத்துல போட்டாங்களோ அவங்களே கழட்டிட்டு போட்டோம். யார் போட்டது மாலைய? ஓஹோ, நீதானா அது? சிட்டு, இந்த ஆளு ஒரு மாதிரி போல இருக்கு. ஆமா ஆமா, மாலை பறிச்சுக்கிட்டாதான் உண்டு. என்ன சிட்டு, என்ன சொன்ன? அட அட, போய். நான் ஒரு ஆளு இப்படி பல பேர் தந்து வம்பு பண்றேன், நியாயம் அது? நாங்க பொல்லாதவங்க தெரியுமா? என்னது பழையது வெஞ்சனம் எல்லாம் இருக்கு. சாப்பிடுறீங்களா? வழியிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேனுங்க. இங்கேயே தங்கிட்டு நாளை நடக்கிற விழாவையாவது பார்த்துட்டு போலான்ற ஒரு ஆசைங்க. ஓஹோ, செய்யுங்க செய்யுங்க. பக்கத்துலதான் வீடு. நான் போய் ரெண்டு பாயும் தலையணையும் எடுத்துட்டு வர்றேன். நல்லதுங்க. Thank you.
கதிகள் கண்டு பொலிந்ததும் தென் பாண்டி மண்டலமே புத்தப்புகள் படைத்து மூன்று நெறி வளர்த்து கற்றைத்தலை மிகுத்த தாயகமே நிலை மாறுபடு சேரரை வதைத்த மரவேந்த Thank you.
பாருங்கள் அரசே, பாருங்கள். மணம் முடித்து 15 நாட்கள் ஆகவில்லை. என் மணவாளன் கதியை பாருங்கள். இது காவல் இல்லாத நாடா? கடும் புலி வாழும் காடா? கோட்டையின் காவலன் நாட்டை காப்பான், நாட்டு மக்களின் வீட்டை காப்பான் என்பதெல்லாம் பொய்யா? கல்வர்களை ஆக்கும் வலிமை கூடவா மருது பாண்டியருக்கு இல்லாமல் போயிற்று? தாயே, ஆத்திரத்தால் மருது பாண்டியரின் செங்கோலை இகழாதீர்கள். கொன்ற கொலைகாரர்களை கண்டுபிடித்து தக்கதோர் நீதி வழங்குவார் மருது மன்னர். உங்கள் நீதி கல்வர்களுக்கு தண்டனை வழங்கும். தாயை எழுவதையும் அடைக்கலம் தருவதையும் தவிர வேறு எதுவும் செய்ய முடியாத நிலவையில் இருக்கிறோம். மக்களின் குற்றம் மன்னரின் குற்றமே. இவர்களின் செயலுக்கு எங்களை மன்னியுங்கள். எங்களோடு அரண்மனைக்கு வாருங்கள். இல்லை, மாண்டவர் மீண்டால் ஒழிய நான் வாழ்வது சாத்தியமில்லை. தம்பி, இந்த கற்புக்கரசி நம் குலதெய்வம், பத்தினி வழிபாடு நம் பரம்பரை பண்பாடு. இனி இவளே நம் அனைவருக்கும் தெய்வம். முக்குளத்து அரண்மனைக்கு இந்த பொருட்களை அனுப்பி பத்திரப்படுத்துச்சு. யாருடையது இந்த கற்பு? இதுதான் பதில் தெரிய வேண்டிய கேள்வி. இதை மட்டும் தெரிந்து கொண்டால் இழிசெயல் புரிந்தவனை கண்டுபிடித்து விடுவேன். கத்தியில் விலாசம் இருக்கிறதா? இருந்திருந்தால் ஆராய்ச்சிக்கு இடமே இல்லையே. அண்ணன் எங்கே? இந்த உரையில் இருந்த கத்தி எங்கே? அண்ணன் நாலு கோட்டைக்கு போயிருக்கிறார். அந்த கத்தியை போன வருஷம் பாரி வேட்டைக்கு சென்ற போது பிராண்மலை காட்டில் தொலைத்து விட்டார். சரி, பொழுது புலரட்டும். தெரிந்தவனோ தெரியாதவனோ, வேண்டியவனோ வேண்டாதவனோ, ஒருவன் நாளை பலியாக இருக்கிறான். பயங்கர சரித்திரம் ஆரம்பமாகிவிட்டது. அண்ணனும் தம்பியும் மோதிக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. உன்னையும் மீறி உன் வீட்டுக்குள்ளே கலகம் பிறக்கப் போகிறது. கண்ணாத்தா, கண்ணாத்தா, கண்ணீர் வடிப்பதையும் கலங்குவதையும் தவிர நீ வேறு என்ன செய்ய முடியும்? இன்னும் கொள்ளையடிக்க முடியும், கொலை செய்ய முடியும், காவல் இல்லாத ஆட்சி என்று மக்கள் காரையும் முடிபடி செய்ய முடியும். இதில் நமக்கென்ன லாபம்? அப்படி கேளுங்க, கொள்ளையடிக்காத்தான் நம்ம குடும்பம் நடக்குமா? குடும்பம் நடக்க அல்ல கொள்ளையடிப்பது. மருது பாண்டியரை எதிர்ப்பவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பது ஆங்கிலேயர்கள் அறிவதற்காக பலமுள்ள எதிரிகளை அணைத்துக் கொள்வது கும்பலியின் ராஜதந்திரம். மருது பாண்டியரின் ஆட்சியை கவிழ்க்க ஒரே சாதனம் அராஜகம்தான். பிரமாதம், பிரமாதம். கொலை கொள்ள நாமே செய்யறது, ஆட்சி நம்ம கைக்கு வந்த உடனே கொலை கொள்ள கருங்குற்றம்னு சட்டம் போடுறது. புரிந்து கொண்டான் முத்துச்சாமி. வழி தவறல்லவா? வழி நம்மீதல்லவே. அரண்மனைக்கு போக படிக்கட்டுகள் தேவை. அரசே, வீடுகளுக்கு தீ, கற்பழித்தல், களவாடுதல், கொலை கொள்ளை நடக்கின்றன. அறிவே, சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும். உன்னைத்தவர ஒருவரையும் நான் நம்பவில்லை. கண்ணிமை கொட்டாமல் காத்திருக்கிறேன் கயவர்களை பிடிக்க. கூட்டோடு பிடித்து கொன்று குவித்து விடுகிறேன். கூண்டோடு அழிப்பதற்கு கொடுத்த பரிசுதான் இந்த புலிநகம். யார் கொடுத்தது? மன்னவர். மருதரசரா? இல்லை, படமாத்தூர் கௌரி வல்லப உடையனத்தேவர். நேர் நின்று எதையுமே கேட்டறியாத உங்கள் மனைவி முதன்முறையாக சில விஷயங்களை கேட்க விரும்புகிறார். மனைவி ரகசியங்களை காப்பாற்றக்கூடியவள் என்ற நம்பிக்கையோடு நானும் சொல்லவே விரும்புகிறேன். தம்பியோ மருது பாண்டியரின் தளபதி, அண்ணனோ அவர்களின் உயிர்கொல்லி. தம்பிக்கு இந்த செய்தி தெரியாது. தெரிந்தால் இருவரில் ஒருவர் பலியாக நேரிடும். நான் பயந்ததையே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள்.
பத்தாத பாசத்தில் வளர்ந்து விட்டான் தம்பி. பிள்ளை இல்லாத நமக்கு பிள்ளை போல் வளர்ந்தவன் முத்தழகன். குடும்பத்தில் குழப்பம், அண்ணன் தம்பிகளுக்குள் அடிதடி, இது வேண்டாமத்தா? வேண்டாம், இருவருமே வேலையை விட்டு நின்று விடுங்கள். நாட்டரசன் கோட்டையில் இருக்கும் என் தாய் வீட்டிற்கு சென்று விடுவோம். நஞ்ச புஞ்சைகளை சீர் செய்து வாழ்க்கை நடத்துவோம். பைத்தியக்கார், ஒளி மிகுந்த என் எதிர்காலத்தையே உருக்குலைக்க பார்க்கிறாயே. உடையணத்தேவரின் வலது கை நான், மறைந்த மன்னர் முத்துவிடுகத்தேவரின் பங்காளி உடையனர். நாலுகோட்டை தேவர்கள் அனைவரும் உடையனரை ஆதரிக்கிறார்கள். சட்டப்படி அரசு அவருக்கு. மருதுபாண்டியர்களை பூண்டோடு ஒழித்து விடுவோம். அரசுரிமையினை அவர் ஏற்பார், அமைச்சனாக நான் இருப்பேன். தம்பிக்கு ஏதாவது நேர்ந்துதான் தீரும் என்றால் யாவரையே மாற்றவல்லா. முடியாது, முடியாது, அவனை சாகவிட மாட்டேன். இந்த பயங்கர முடிவுக்கு அவரை ஆளாக விட மாட்டேன். அத்தா, உங்களை கொண்டாடுகிறேன். அரசியலில் உங்கள் பொறுப்பு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆள்வோர் அடக்கப்படுவோர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் கையால் தம்பிக்கு யாரும் ஆபத்தும் நேராது என்று மட்டும் உறுதி கூறுங்கள். பாச உணர்த்தியும் பயமும் கேட்கும் பிச்சை இது. ஆணையிடுங்கள், ஆபத்தில்லை முத்தழகுக்கு என்று உறுதி கூறுங்கள். அத்தான் உறுதி கூறுங்கள். என் பாதைக்கு அவனால் இடையூறு ஏற்படாமல் இருக்கும் வரையில் என்னால் அவனுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை. அரசே, என்ன தேவரே? ஒரு வருந்த தக்க செய்தி. கட்டபொம்மன் ஆயக்கனை கைது செய்து கயத்தாற்றிலே பாதையில் உள்ள புளிய மரத்தில் தூக்கிலே போட்டு ஊமைத்துறையையும் கைது செய்து விட்டார்களாம். அவரது குழந்தைகளையும் பலவந்தமாக பறித்து சென்று படாத பாடுபடுத்தி திருச்சி சிறையில் அடைத்து விட்டார்களாம். என்ன தாயே, பாண்டிய நாட்டில் எப்போதுதான் அமைதி வருமோ? அக்கிரமக்காரர்கள், இப்படியே நாம் பொறுமையாக இருந்து பயனில்லை. இதே கதி நமக்கும் ஏற்படாது என்பதற்கு என்ன உறுதி? சின்னையா, அண்ணி, இப்படி எல்லாம் பேசாதே. நடந்த நிகழ்ச்சியை நான் சொன்னால் நீங்கள் ஏன் கற்பனையை வளர்த்துக் கொள்கிறீர்கள்? பாஞ்சாலங்குறிச்சியார் மீது வெகு நாட்களாக இருந்த பகையை கும்பினியார்கள் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஊமத்துறையை இப்போது எந்த சிறையில் வைத்திருக்கிறார்கள்? கும்பினியாரின் கொடி பறக்கும் பாளையங்கோட்டை சிறையில். பல நாட்களாகிவிட்டன. பொம்மு நாயக்கர் கொல்லப்பட்டு பாஞ்சாலம் குறிச்சி மக்கள் அனாதிகள் ஆகிவிட்டனர். தம்பி ஊமத்துறை, எங்களை போன்ற சாதாரண மனிதர்கள் இந்த சிறையிலேயே மாண்டாலும் கவலை இல்லை அப்பா. ஆனால் நீ எப்படியும் விடுதலை பெற வேண்டும். ஏங்கி நிற்கும் பாஞ்சாலம் குறிச்சியை தாங்கி பிடிக்க வேண்டும் தம்பி. அதற்குத்தான் பெரியவரே திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். நன்றியுள்ள காவலர்களின் மூலமாக வீரையாவுக்கு ஓலை அனுப்பியிருக்கிறேன். மருதுபாண்டியர்களின் நெருங்கிய உறவினன் வீரையா, சிறையை உடைப்பதற்கு அவர்களிடம் உதவியை கேட்டு அவனையே அனுப்பியிருக்கிறேன். மருதுபாண்டியர்களும் மறுத்துவிட மாட்டார்கள். இல்லை, உதவி செய்வதற்கு இல்லை. சிவகங்கைக்கு என் கையாலேயே கொள்ளு வைக்க நான் தயாராக இல்லை. விரும்பியோ விரும்பாமலோ கும்பினியாரின் கை இப்போது ஓங்கி இருக்கிறது. எங்கள் உதவி எவ்வளவு தூரம் பாஞ்சையை காப்பாற்ற போகிறது? சிறிய உதவி கிடைத்தாலும் போதும் என்கிறார் ஊமைத்துறை. இல்லை, வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டது. 22 பாளையங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விட்டன. உருப்படியாக இருப்பது சிவகங்கை ஒன்றுதான். ஊமைத்துறைக்கு செய்யும் எந்த உதவியும் சிவகங்கையின் அழிவுக்கே காரணமாகிவிடும். அன்பு இருக்கிறது, ஆதரவு தரும் ஆசை இருக்கிறது, அந்நீரை முறியடிக்கும் துணிவும் இருக்கிறது. எனினும் அஞ்சுவது அஞ்சாம பேதமை என்னும் குரலும் நினைவிருக்கிறது. தம்பி, சிவகங்கை மீண்டும் ஒரு போருக்கு தயாராக இல்லை. தெளிவாக சொல்லிவிடு ஊமைத்துறையிடம். வீரையா, அண்ணனை எப்படி அமைதிப்படுத்துகிறேன்? இன்றில்லாவிட்டாலும் நாளை உதவி செய்ய முயற்சிக்கிறேன். உறுதி சொல் ஊமைத்துறையிடம். Thank you.
ஒரு நாள் உன் தலையின் வளரை கம்புக்கே பலியாகும். சிட்டி காயம் பட்டுவிட்டதா? உன் கண் பட்டதை தவிர வேறு காயமில்லை. குளத்திலே தள்ளிய போது கோபத்தை கண்டேன். நாணமும் இருக்கிறது என்பதை இப்போதுதான் புரிந்து கொண்டேன். வீட்டிலே கொண்டு விட்டு வரவா. எனக்கு துணை தேவையில்லை. நிஜமாகவா? அழகான் கிளி அண்ணன் நடை போ
கல்வன் ஒருவன் சிட்டுவின் கையைப்பிடித்து இழுத்தான். அவனை தாக்குதாக்கென்று தாக்கினேன். கைவேலால் அவன் உடம்பை கிழித்தேன். குத்திட்டு அவனை காயப்படுத்தி விட்டான். அந்த வடுக்கர் தான் இதெல்லாம். முகத்தை காட்டி போர் செய்ய பயந்த கோழை முகமூடி அணிந்திருந்தான். மடியில் கும்பனியின் நாணயங்களை வேறு வைத்திருந்தான். யார் அந்த துரோகி? எவனோ ஒரு அனாமதயம். ஆனால் அவன் கழுத்திலே போட்டிருந்த புலிநகத்தை கொண்டு வந்திருக்கிறேன். பாரு நீ. தம்பி, அவரை என்ன செய்தேன்? அவரை என்ன செய்தேன்? அவர் இப்ப எங்க இருக்காரு? அண்ணி, யார் அவன்? யார் அவன்? உனக்கு தெரியுமா அண்ணி? சொல், உடனே அவரை பிடிக்க வேண்டும். அவர் 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 இல்லை அண்ணி. அவர் யார் என்று எனக்கு தெரியாது. நான் எதுவும் சொல்லவில்லை. அண்ணி, என்ன நீ இப்படி பேசுற? அண்ணி, எனக்கு ஏதோ ஞாபகம். என் தந்தையின் ஞாபகம் வந்து விட்டது. ஏதோ சம்பந்தம் இல்லாமல் மனது குழம்பி விட்டது. செத்து போனவர்கள் நினைவு எத்தனை வருடம் உயிரோடு இருக்கிறது? தேவர்களே, ஒரு முக்கியமான செய்தி. ஊமைத்துறை சிறையடைத்து தப்பிச் சென்று விட்டாராம். ஓ ஜீசஸ், தி பேர்ட் ஹஸ் ஃப்ளோன். பட்சி பறந்துடுச்சா? அது எங்க போனாலும் பிடிச்சா அந்த ரோஸ்ட் பண்ணிட மாட்டேன். நான்சென்ஸ் சார்ஜென்ட். கேஸ் கேப்டன் மார்டின். எஸ் சார். குறவாய், உங்கள் கைகளை நம்பி எப்படி சிறையை உடைத்தீர்களோ அதே நம்பிக்கையில் அடுத்த பணியில் ஈடுபடுங்கள். மருது பாண்டியர் உதவ மறுத்து விட்டார்கள். மருது பாண்டியர் உதவ மறுத்து விட்டார்கள். மறுத்து விட்டார்கள் என்பது முழு பொய். மேன்மதங்கிய கம்பெனியாருக்கு தெரிந்து விடுமோ என்று பயந்து மறுப்பது போல் நடித்திருக்கிறார்கள். கும்பனியில் தங்களுக்குள்ள செல்வாக்கை பாஞ்சாலம் குறிச்சிக்காக பயன்படுத்த பார்க்கிறார்கள் மருது பாண்டியர்கள். I couldn't believe that. என்னால் இதை நம்ப முடியவில்லை. உங்களால் கூட நம்ப முடியாத அளவுக்கு சாமர்த்தியமாக செய்திருக்கிறார்கள். என்னை நீங்கள் நம்பலாம். தென்பாண்டி மண்டலத்தில் இருந்து எப்படியாவது கம்பெனியை விரட்டிவிட வேண்டும் என்பதுதான் அவர்கள் திட்டம். Mr. Odena, if it's true, I am sorry for all. Had it been at the beginning of the career of our conquest, I would have thought it serious. As it is, Sivaganga is the last zameen to fall. இது உண்மையானால் நான் பரிதாபப்படுகிறேன். ஆரம்ப வேலையாக இருந்திருந்தால் நான் அச்சப்பட்டிருப்பேன். கடைசி ஜமீர் சிவகங்கை கையும் மெய்யுமாக ஒரு நாள் பிடித்து காட்டுவேன். மிஸ்டர் ஓடியானா, இஃப் யுவர் டீட்ஸ் ஆர் ஈக்வல் டு யுவர் வேர்ட்ஸ், ஐ ஷல் மேக் யூ வேர் தி கிரவுன் ஆஃப் சிவகங்கை. இதனையே செய்து காட்டினால் உம்மை பாராட்டுவேன். சிவகங்கை முடியை உமக்கு சூட்டுவேன். அத்தா, அப்பா என்ன சொன்னார்? நாள் குறிக்கும்படி என்னிடமே கேட்டார். என்னை தாய் போல வளர்த்து வரும் அண்ணியிடமே அனைத்தையும் கேட்க சொல்லிவிட்டேன். சிட்டு, விரைவில் நமது திருமணம். அடடே, திருமணம் என்றதும் குனிகிறதே தலை. வெக்கம் தானே, காதலுக்கு விலை. இரவெல்லாம் எனக்கு பகலாகிவிட்டது. வேலை அதிகம். இல்லை, காதல் துயரம். தூங்கி எத்தனை நாளாயிற்று? நேற்றுத்தான் நிம்மதியாக தூங்கினேன். ஓஹோ, அந்த தூக்கத்தில் கூட கனவு கண்டேன். நான் கனவு கண்டேன், கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன். நம் காதல் கனிந்து வர கனவு கண்டேன், காதல் கனிந்து வர கனவு கண்டேன், கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன். திரு
கண்டேன் நான் கனவு கண்டேன் நம் காதல் கனிந்து வர கனவு கண்டேன் கனவு கண்டேன் நான் கனவு கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் நம் காதல் கனிந்து வர கனவு கண்டேன் கனவு கண்டேன் நான் கனவு தலை நிமிர்ந்தேன் பின்பு நடந்தது கனவாக கண் விழித்தேன் கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் நம் காதல் கனிந்து வர கனவு கண்டேன் கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் பாண்டியரை பார்க்க வேண்டும். அப்படியா? பாருங்கள், வழிபோக்கர்களுக்கு உதவி செய்வது என்னுடைய முதல் கடமை. பாருங்கள். உம்மத்துறையா, சத்தமிடாதும் தொடர்ந்து நல்ல காரியம் செய்யும். நாளை சந்திப்போம். வாருங்கள் குமாரசாமி, வாருங்கள். இப்படி உட்காருங்கள், உட்காருங்கள், உட்காருங்கள். ஐயோ, என்ன பெரியம்மா, யார் இதை அடிச்சது? கழுகு துரத்தி இருக்கிறது, சிறகு ஒடிந்திருக்கிறது. அநாதை புறா ஆதரவில்லாமல் இங்கே வந்து விழுந்திருக்கிறது. இந்த புறாவை நம்ம காப்பாத்துவோம் பெரியம்மா. சரி கண்ணே. அண்ணன் இல்லாத சமயத்தில் வந்தது நல்லதாய் போயிற்று. சிறுவையில் அரண்மனையில் இருந்து இன்னும் சிறிது நேரத்தில் வந்த அண்ணன், அவர் வந்ததும் நான் தனியாக அவரிடம் பேசுகிறேன். அதுவரை நீங்கள் மறைவாகவே இருங்கள். இந்த உதவியை மறுத்து விட மாட்டார் பெரிய மன்னர். சிவகங்கையின் அமைதிக்கு பங்கம் வர வேண்டாம் என்று எண்ணுவார். எப்படியும் நான் அவரை மாற்றிவிடுவேன். அக்கிரமக்காரர்களை இப்படியே வளர விட்டுக் கொண்டு போவது சிவகங்கைக்கு கூட நல்லதல்ல. அக்கா, அக்கா, என்னம்மா? ஊமத்துறை வந்திருக்கிறார். கட்டுறது, ஆபத்து வந்து விட்டது. பரிதாபமாக இருக்கிறதுக்கு அவரை பார்த்தா. இரக்கத்தில் தானம்மா எல்லா நாடுகளும் அழிந்திருக்கின்றன. எப்படியோ உங்களை நம்பி வந்துவிட்டேன். நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றுகிறோம், கை கொடுக்கிறோம். கவலைப்படாதீர்கள் குமாரசாமி. வெள்ளையரின் பெரும்பகைவன் ஊமத்துறை வந்துவிட்டார். வேல்மரவர் பெரும்படைக்கு வேலை வந்துவிட்டது. இனி அந்நிய ஆதிக்கம் மாறும், திராவிடர் சமுதாயம் வாழும். மெதுவாக பேசு, மெதுவாக பேசு முத்து. எதற்காக? அண்ணன் தானே இருக்கிறார். உண்மைதான் தம்பி, ஊமைத்துறை வந்துவிட்டார். எனக்கு கூட உணர்ச்சி வந்துவிட்டது. தம்பி, உன் இஷ்டப்படியே மருது பாண்டியரிடம் வேலை செய்வது என்று முடிவு செய்து விட்டேன். ஐயோ வேண்டாம், நீங்கள் சேர வேண்டாம். என்ன, எதற்கெடுத்தால் இப்படி பதறலாமா?
அண்ணனே மனம் மாறி சேருகிறார் என்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடலாமா? ஆம். சந்தர்ப்பத்தை நழுவிட நான் தயாரா இல்லை. காரியம் கைகூடும் நேரமல்லவா இது. தம்பி, விரைவிலேயே என்னை கொண்டு போய் மருதபாண்டியரிடம் சேர்த்து விடு. வேண்டாம் தம்பி, நீங்கள் இருவரும் ஒரே இடத்தில் வேலை பார்த்தா எப்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. நீயோ உணர்ச்சி வசப்பட்டவன், அவருக்கு எதற்கெடுத்தாலும் கோபம் வரும். உங்களுக்குள் தகராறு ஏற்பட்டால் என் உயிர் நிலைக்காது. தகராறு ஏன் வரப்போகிறது? அது சொந்த தகராறாக இருந்தால் நானே ஒதுங்கிக் கொள்வேன். ஒதுங்கி போனால் மட்டும் போதாது, உன்னால் அவருடைய உயிருக்கு எந்தவித ஆபத்தும் நேராது என்று எனக்கு உறுதி கொடு. நான் ஆபத்தா? உறுதியா? என்ன நீ சொல்லுறாய்? விளக்கம் கேட்காதே. எக்காரணத்தை கொண்டும் உன்னால் அவருடைய உயிருக்கு ஆபத்து நேராது என்று ஆணையிடு. வேடிக்கையான வேண்டுகோள். என்னாலும் சரி, மற்ற எவராலும் சரி, அவருக்கு எந்தவித ஆபத்தும் வராது. மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. மேன்மை தங்கிய கும்பனி துரைகள் அக்கிரமக்காரர்களை முறியடித்து விட்டார்கள். ஊமைத்துறை குமாரசாமி தப்பி ஓடிவிட்டார். அவரை பிடித்து தருபவருக்கு 5000 பூவராகன் பரிசு தரப்படும். அவருக்கு அடைக்கலம் கொடுத்தாலோ ஆதரித்தாலோ கம்பெனியிடம் தண்டனைக்கு ஆளாக நேரிடும். கம்பெனியாரின் ஆணைப்படி மேஜர் வெல்ஷ் துரை அவர்களின் உத்தரவு. அண்ணா, என்ன? ஊமைத்துறை கேள்விப்பட்டேன். அவருக்கு நாம் ஏதாவது கனவு கூட காணாதே. சிவகங்கையின் எல்லைக்கு கூட ஊமைத்துறை நுழையக்கூடாது. அண்ணா, அவரை நினைக்கும் போது எனக்கும் தான் கண்ணீர் வருகிறது. ஆனால் சிவகங்கை கண்ணீர் விடாமல் இருப்பதற்கு இந்த தடையை நான் செய்தே தர வேண்டியிருக்கிறது. ஊமைத்துறை இங்கே வரவேண்டாம், வரவேண்டாம், இங்கே வரவேண்டாம். பெரிய மருது பாண்டியர் சொன்னவை அனைத்தும் கேட்டேன். சரித்திரம் அவரை பயமுறுத்தி இருக்கிறது. தைரியப்படுத்தும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுவரை நீங்கள் அமைதியாக இருங்கள். புரியும்படி சொல். யார்? யார் நீ? பழையங்கோட்டை சிறையிலே வாடி வதங்கியவன். தூக்கு மேடையில் அண்ணன் கட்டபொம்மனை துடிச்சு விட்டு துவண்டு நிற்பவன். அடிபட்ட புலி, திகைத்து நிற்கும் சிங்கம், சிறகுடிந்த புறம், ஊமைத்துறை, ஊமைத்துறை, ஊமைத்துறை! இப்போது நான் எங்கு போனாலும் என்னை பிடித்துக் கொள்ளுவார்கள். இடைவிடாது போராடிய ஊமைத்துறை தன் தாயகத்திலே தங்குவதற்கு இடமில்லாமல் அகப்பட்டுக் கொண்டான் வெள்ளையனிடம் என்று வரலாறு கூறட்டும். சிவகங்கையின் அமைதி அழிக்க நான் தயாராக இல்லை. அமைதி அழிக்க நான் தயாராக இல்லை. நான் வருகிறேன். இங்கேயே இருங்கள், நான் கவனித்துக் கொள்வேன். நீங்கள் இருப்பது யாருக்கும் தெரியாமல் நான் சமாளித்துக் கொள்வேன். நிச்சயமாகவா? நிச்சயமாக. ஊமத்துறை வந்திருப்பதை என் தம்பியே சொன்னான். அறிவிப்பு ஏதுமின்றி திடுதிப்பென்று புறப்படுவோம். அயர்ந்து போவார்கள் மருது பாண்டிய. வெரி வெல் சார்ஜென்ட். சார், டெல் கேப்டன் மார்டின் டு கெட் ரெடி. எஸ் சார். மிஸ்டர் உடையனா? வாங்க ஐயா, வாங்க. ஆமா, உட்காருங்க.
நீங்க வருவீங்கன்னு தம்பி சொல்லிச்சு அவர் கூட ஊர்ல இல்ல பரவாயில்லை வீட்டுக்கு பொறுப்பா இருக்கிற வந்து நீங்க முத்தருக்கு கூட அண்ணி சொல்லிட்டா எனக்கு சரிதான் இருந்துச்சு ஏதோ பெரியவங்க இல்லாத வீட்டுக்கு பெரியவங்களா இருந்து சிட்டுவ நீங்க தான் கவனிச்சுக்கணும் கண் போல பாத்துக்கிறேன் எனக்கு இருந்த பெரிய கவலை நீங்க இடிச்சு என் மாமியார் இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க திருப்புற்ற நாளை தாமதம் இல்லாம வச்சுக்கணும் நான் நாள் கூட பார்த்துட்டு வந்துட்டேன் ஆவணி மாசம் 22ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள் அன்னைக்கே முடிச்சிடலாம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு பொண்ணும் பிள்ளையும் நல்ல வாழ் ஆயிரம் காலத்து பயிரா அவங்க 16 வெத்து பெருவாழ்வு வாழணும் அப்போ நாங்க போயிட்டு வர்றோம் இல்லங்க நீங்க சாப்பிட்டுதான் போகணும் சாப்பாட்டுக்கு என்ன இனி இது நம்ம வீடு தானே ஆவணி மாசம் 22ஆம் தேதிக்கு மேல நாங்க எல்லோரும் இங்க வந்துட போறோம் அதுக்கு முந்தி சித்தாளை நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லுங்க நல்லது அப்போ நாங்க வர்றோம் வணக்கம் வணக்கம் கௌரி வல்லபர் அமரலாமே வாருங்கள் வாருங்கள் வணக்கம் யாருங்க பழங்கள் கொண்டு வா பால் கொண்டு வர சொல் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏது இப்படி இரவு நேரத்தில் திடீர் வரவு முன்கூட்டியே சொல்லி அனுப்ப நினைத்தோம் எப்போதும் உங்கள் வாசல் எல்லோருக்கும் திறந்திருக்கும் என்று மேஜர் சொல்லிவிட்டார் ஓஹோ நம் இனத்தாரை விட அந்நியர்கள் நம்மை நன்றாக அறிந்திருக்கின்றார்கள் உண்மை மருது சகோதரர்கள் கம்பெனியின் உண்மையான நண்பர்கள் அவர்களை நாங்கள் நன்றாக அறிவோம் கம்பெனிக்கு விரோதமாக அவர்கள் ஒருபோதும் போக மாட்டார்கள் உண்மை நமக்கு கிடைத்த செய்தி பொய்யாகவே இருக்கலாம் ஊமத்துறைக்கு இவர்கள் ஒருபோதும் அடைக்கலம் கொடுத்திருக்க மாட்டார்கள் இல்லையா துரை அவர்களே ஊமத்துறையா கட்டப்பொம்மு நாயக்கரின் தம்பி குமாரசாமியா எங்க இருக்க சௌக்கியமாக இருக்காரா மிஸ்டர் ஓடியானா வாட் எ சர்ப்ரைசிங் சிச்சுவேஷன் ஃப்ரங்க்லி மிஸ்டர் மலடு ஐ ஹேவ் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் தட் யூ ஆர் ஷெல்டிங் உமதுரை பாரும் உடையனரே எவ்வளவு வேடிக்கையான கேள்வி எழுப்புகிறார் சின்ன மருது மருதரசரே உம்மிடம் நேரடியாக மனதை திறந்து பேச விளைகிறேன் நம்பிக்கையான இடத்திலிருந்து எனக்கு சரியான செய்தி கிடைத்தது நீர் ஊமத்துறையை மறைத்து வைத்திருப்பதாக இல்லை நிச்சயமாக இல்லை ஊமத்துறை இங்கு வரவும் இல்லை அவருக்கு நாங்கள் அடைக்கலம் தரவும் இல்லை அவருக்கும் எங்களுக்கும் உறவும் இல்லை இஸ் தட் சோ உண்மையாகவா உண்மையாக மருதையா வீணாக ஊமத்துறையால் கும்பினியாரின் பம்பை விலக்கி வாங்காதே உன் மீது அதிக அன்பு கொண்டிருக்கிறார்கள் கும்பினியார் இந்த அரசு உனக்கே நிலைக்க வேண்டும் என்று முதல் நண்பரும் முக்கிய நண்பரும் நீங்கள் தான் இந்த நட்பு அழிந்துவிடக் கூடாது என்று மேஜர் வெல்ஸ்பரே அவர்களும் கேப்டன் மார்க்கன்பரே அவர்களும் விரும்புகிறார்கள் காரல்குடி பாளையத்தின் கதி உனக்கு தெரியும் 7000 மண்ணை என்ன ஆயிற்று அறிவாய் நாகராபுரம் பட்டபாட்டை நாடு மறவாது பாஞ்சாலம் குறித்து பாளையாதிபதி வீரபாண்டிய கட்டபொம்ம நாயக்கர் கத்தனை செய்தார் கத்தியும் எடுத்தார் கடைசியில் கயத்தாற்று பாதையில் கட்ட புளிய மரம் வரை காவு கொண்டது படமாத்தூர் கோரிவல்லத உடையடத்தை அவர் பயமுறுத்தி பார்க்கிறார் மருது பாண்டியரை தேவரே சரியாகவோ தவறாகவோ கம்பெனிக்கு நண்பர்கள் தான் நாங்கள் இந்த நட்பு அழிந்துவிடக் கூடாது என்று கவலைப்பட வேண்டியவர்கள் கம்பெனியாரை தவிர நாங்கள் அல்ல பயத்தால் அல்ல இந்த நட்பு பழக்கத்தால் வந்தோரை உபசரிக்கும் பரம்பரை பண்பார்
ஊமத்துறை இங்கு இல்லை என்பதை ஒருமுறைக்கு மறுமுறையும் சொல்லுகிறேன். அவர் இருக்கிறார் என்று முடிவு கட்டினா என்ன செய்ய வேண்டுமோ அதை உங்கள் முகாமுக்கு சென்றே செய்யுங்கள். வெல் மிஸ்டர் மொரட்டு, ஐ ரிலை ஆன் யூ டு ட்ரேஸ் ஃப்ரம் மதுரை அண்ட் எஃபெக்ட் எ கம்ப்ரமைஸ். நல்லது மருது, எப்படியாவது ஊமத்துறையை கண்டுபிடித்து ஒரு சமரசத்திற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். எங்களை ஆழம் பார்ப்பதற்கு இது ஒரு வழியா? ஒருபோதும் இல்லை, ஒருபோதும் இல்லை. இந்த பணியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நட்பு, பாசம், பழக்கம், பண்பு. நட்பை பற்றியும் பண்பை பற்றியும் நீங்களா பேசுகிறீர்கள்? வெல்ஷ் துறையவர்களே, மார்ட்டின் துறையவர்களே, பழகிய பழக்கத்திற்காக இந்த பணியை நாங்கள் மேற்கொள்கிறோம். பாண்டிய மண்டலத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக ஊமைத்துறையை தேடி பிடிக்கிறோம். ஆனால் நம்பி வரும் ஒருவனை நயவஞ்சகமாக பிடிக்க எத்தனைத்தாலோ, கொல்ல முயன்றாலோ நீங்கள் அமைதியை இழக்க நேரிடும் என்று எச்சரிக்கிறேன். கம்பெனியார்கள் பண்பு மிக்கவர்கள், தொடமாட்டார்கள் ஊமத்துறை. Certainly, most certainly. Well, Mr. Molladu, we hope to meet again with Umadurai in a week's time. ஆமாம் மருது, கூடிய சீக்கிரம் ஊமத்துறையோடு உம்மை சந்திக்கிறோம். வணக்கம். Thanks, Martin. போய் வரட்டுமா? எப்போது வரலாம்? விருந்தினராக. மருதையா, மருதையா, பொய்யே சொல்லாத உங்கள் வாய் எனக்காக ஒரு பொய் சொன்னதே, என் உயிருள்ளவரை உங்களை நான் மறக்க மாட்டேன் மருதையா. பொய்மையும் வாய்மை இடத்த புறதியிருந்த நன்மை பயக்குமெனின் உளவறிந்துதான் குட்டி வந்திருக்கிறார் உடையனத்தேவர். என்றாலும் கனிவோடு பேசுகிறான் வெல்ஷ். என் கண்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் தெரிகிறது. இந்த சமரசம் பயனளிக்கிறதா என்று பார்ப்போம். என்னங்க உங்க யோசனை எல்லாம் உருவாகிற காலம் வந்துடுச்சு. இப்ப இருக்கிற பிரச்சனை யாரு சாகிறதுங்கிறதுதான். நாம சாவோமா, அவங்க சாவாங்களா, இல்லது ரெண்டு பேரும் சாவோமா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. முட்டாள், யானைக்கு வெட்டிய குழியில் தானே விடுபவன் மடையன். என் திட்டங்களின் பலன் உனக்கு தெரியாது. உடன்பிறந்த தம்பியையே பலி கொடுக்க தயாராகிவிட்டேன் நான். ஆஹா, ஒப்பற்ற தியாகி. அப்ப உங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்த வேண்டியிருக்கும். இரக்கம் மருத பாண்டியருக்கும் ஊமைத்துறைக்கும். என்ன ஆயிற்று? ஒரே அடியாக மறுத்து விட்டார்கள் ஊமத்துறை இல்லை என்று. பிறகு என்ன முடிவு செய்திருக்கிறீர்கள்? எப்படியாவது ஊமத்துறையை கண்டுபிடித்து ஒரு சமரசத்திற்கு ஏற்பாடு செய்ய சொல்லி இருக்கிறோம். அதற்கு முன் நான் ஒரு புதிய வழியை கண்டுபிடித்திருக்கிறேன். நாளை என்னை கொண்டு போய் மருது பாண்டியரிடம் வேலைக்கு சேர்க்கிறான் என் தம்பி. நம்பி என்னை சேர்ப்பார்கள். நள்ளிரவில் துள்ளிவிடும் மருது பாண்டியரின் தலை. தைரியமாகவே வாருங்கள். பெல்ஷ் மிகவும் பயந்து போயிருக்கிறார். கூடுமானவரை ஒரு பகுதி பணம் கட்டுகின்ற முறையில் பாஞ்சப்பதியை திருப்பி பெறலாம். பேச்சில் அவனே அதிகம் பேச வேண்டும். இது மாதிரி நேரங்களில் நாம் பேசுவதை விட பிறரை பேசவிட்டு முடிவு காண்பதுதான் ராஜதந்திரம். வெல்ஷெல்லாம் மாற்றினல்ல, நீங்கள் செய்யும் எந்த முடிவுக்கும் நான் கட்டுப்படுகிறேன். கும்பினியார் கொலை செய்யட்டும் என்று நீங்கள் ஆணையிட்டால் உங்களுக்காக நான் சாகிறேன். நீங்கள் எல்லோருமே நாளைய சமரச பேச்சு தவறாக கணக்கிடுகிறீர்கள். உங்களை விட வெல்ஷை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். அவனுக்கு உளவு சொல்பவன் எவனோ ஒருவன் நம் அருகிலேயே இருக்கிறான். வணக்கம் அரசே. வணக்கம் அரசே. தோட்டத்திலேயே வீரம் இருக்கிறது. அது நாட்டை காக்க பயன்படுத்தும் என்று அழைத்து வந்தேன். அறிந்தவை? வாள் பயிற்சி, வேல் பயிற்சி, நேரடி தாக்குதல், மறைந்திருந்து தாக்குதல். நாணயத்திற்கு நான் இருக்கிறேன். உன் மீது உள்ள நம்பிக்கையை இவன் மீது வைக்கிறேன். சின்னச்சாமி, இனி எனக்கு மெய்க்காப்பாளனே நீதா. மகிழ்ச்சி மன்னா மகிழ்ச்சி. இதைத்தான் நான் வெகு காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இனி எங்கள் குடும்பத்துக்கு எந்த குறைவும் வராது. ஆமாம், நான் காரியத்திலேயே கண்ணாக இருப்பேன். சபாஷ், அதுதான் காரியவாதிக்கு அழகு. Thank you.
மேஜர் பெல்ஷ் அவர்களே, நாடிழந்து வீடிழந்து நலமிழந்து போன ஊமத்துறையை கொஞ்சம் அன்புள்ளத்தோடு பாருங்கள். சொந்த நாட்டிலேயே தரக்கு உரிமை இல்லாமல் காடு மேடுகளில் மறந்து திரிய வேண்டிய அவலநிலைக்காளான வீரனை கருணையோடு கவனியுங்கள். இன்றைய சமரசம் பாஞ்சப்பதியை ஊமத்துறைக்கு அளிக்கட்டும். சிவகங்கையைப் போல் பாஞ்சாலம் குறிச்சியும் அடிமத்தனமின்றி உங்களுடன் நட்புறவோடு இருக்கட்டும். Well, Mr. Maradu, I can assure you to save the life of Umadurai, but not to give back the zameen. உமத்துறையின் உயிரை காப்பாற்றுவதாக நான் உறுதி தர முடியும், ஆனால் அரசை திருப்பித் தர முடியாது. யார் நீ? என் உயிரை காப்பாற்ற நீ யார்? என் அரசை திருப்பித் தர நீ யார்? அருள் வடிவான மேஜர் வெளிச்சுத்துறை அவர்கள் பொருள் விளங்க பேசுவாரா? விளங்கும்படி நான் சொல்லுகிறேன். ஊமத்துறையை காட்டிக் கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார் மேஜர் வெல்சுத்துறை. மூணு வாயை காட்டிக் கொடுப்பது உன் குணம். பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் உச்ச பெருமையும் உயர்ந்த மரபையும் கொட்ட புடையையும் சுத்தத்தையும் காட்டிக் கொடுப்பது உன் பழக்கம். அமைதி கொள் முத்தழகு. உடையன தேவர் இப்போது மயக்கத்தில் இருக்கிறார். ஒரு தாயின் மக்கள் போலல்லவா இவர் கம்பெனியோடு உறவு பூண்டிருக்கிறார். ஆம், கம்பெனியோடு எனக்குள்ள உறவு பலமானது. அதில் நான் பெருமை அடைகிறேன். பரமாத்தூராரே, கைதளர்ந்து மெய்தளர்ந்து அந்நியரின் கடைக்கின் பார்வைக்கு ஏங்கும் காலம் உமக்கும் வந்ததே. தலைகுலிகளின் உமக்காக மேஜர் வெலிஷ் அவர்களே, உங்கள் பேச்சும் போக்கும் எனக்கு கவலை உண்டாக்குகின்றன. எந்த முடிவோடு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பதை தெளிவாக்குங்கள். நோ கம்ப்ரமைஸ் மார்டின் அதிர்ச்சி அடையாளி. இதை தொடர்ந்து உங்கள் பெயரும் புகழும் இந்த நாடெங்கும் பரவி இருக்கின்றன. இதை நீங்கள் மறுத்தால் பொம்முநாயக்கரின் கதி உங்களுக்கு நிச்சயம். வேண்டாம் துரை அவர்களே, வேண்டாம். என்னை இக்கட்டால் நிலைக்கு ஆளாக்காதீர்கள். நம் உறவை குறைக்காதீர்கள். என் அரண்மனையில் என் தோழனை கை செய்வது நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த உத்தரவை நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். இம்பாசிபிள், இம்பாசிபிள். அரசன் என்ற மரியாதையை விட்டு மண்டாடுகிறேன். பழகிய பழக்கத்தா கேட்கிறேன். அரசுதான் அடிந்தது. அந்த மனிதர் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு என்ன? No more explanation. I am here under orders of the company and His Excellency, the Governor of Madras, Arrest Umadurai. Martin. வாருங்கள் இங்கே. உங்களை பெற்றவர் உயிரோடு இருந்தால் செய்தி அனுப்பி விட்டு வாருங்கள். இன்னும் சொல்ல வேண்டியவர்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு வாருங்கள். தஞ்சம் என்று வந்தோரை தலை கொடுத்தும் காப்பது எங்கள் வழக்கம். வெஞ்சவரும் வெங்கலமும் கொஞ்சவரும் கிளிகளரை கொண்டுள்ளவும் மரபு எங்கள் தென்னாட்டு மரபு. பெருங்கடன் அலைபோல் திரண்டு வரும் படைகளை புரியாகி பாய்வாரே இந்நாட்டு மாந்தர். யாரிடத்து சேர்கிறேன், எவ்விடத்து நிற்கின்றேன்? செங்குருதி வேண்டவரால் சிவந்தவங்கள் மண்டலம் இன்னும் அது சிவக்கட்டும். சிவகங்கை சிவந்த கங்கையாகட்டும். தோழத்து காட்டுகிறேன், உங்களை தோளாக்கி போடுகிறேன். தானாவது தலையை பாடாவிட நீங்கள் சுருகி வந்தது போல் உங்கள் வெள்ளை தலைகளை எல்லாம் இந்த வேலையிலே சுருகி நலவலம் வருகிறேன். யார் வருவது? வெளிஸ்துறை வருகிறாரா? மார்க்கின் வருகிறாரா? இல்லை ஊரால் துடிக்கின்ற உடையாளர்தான் வருவாரா? முத்தாகு பேசாமல், சமாதானத்துக்கான சந்தர்ப்பம் இன்னும் போகவில்லை. இல்லை அரசே, சமாதானத்துக்கு நேரமே இல்லை. எப்போது கைது செய்ய வேண்டும் என்ற முடிவோடு அவர்கள் வந்துவிட்டார்களோ அப்போது இரண்டு மூன்று காண்பதுதான் நம்முடைய மரபு. ஆணையிடுங்கள், இவர்களில் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை இப்போதே பார்த்து விடுகிறேன். மடிந்து விடும் உன் தலை, அதற்கு முன் முடிந்து விடும் உன் கதை. முத்தாகி பிடியுங்கள், அதன் ரத்தம் துடித்துக் கொண்டே இருக்கும். மன்னியுங்கள் தேவரே, மன்னியுங்கள் வேஷவர்களே. தாங்கள் இந்த முடிவை மாற்ற முடியாதா? இட்ஸ் நாட் பாசிபிள். மார்டின் கெல்லியா, எங்கள் மாளிகையில் எங்கள் நண்பனை கைது செய்ய நீங்கள் யார்? இதுவரை நட்போடு இருந்தோம், இப்போது சவால் விடுகிறேன். யார் நீங்கள்? உங்களுக்கு இந்த நாட்டுக்கு என்ன உறவு? திட்டு எடுக்க வந்த நாடோடி கூட்டமே சோப்பும் சீப்பும் விற்க வந்ததை மறந்து எங்கள் தோழனுக்கு காப்பு போட துணிந்தாயா? பார்க்கிறேன் ஒரு கை. சீரான சின்ன மரபு சென்னையில் இருந்து படைவரம் வரட்டும். திருமயத்திலே அது பாதி மடியும், பாராப்பூர் மண்ணிலே பாதி விழும், காளையார் கோயில் கோட்டையிலே உங்கள் காலும் தலையும் வாங்கப்படும். ஆள் ஒருவர் மிஞ்சினால் அடித்து வரலாம் சிவகங்கைக்கு. I accept the challenge. மாத்தி, ஓடுங்கள் ஓடுங்கள், குடகலங்க ஓடுங்கள், குடலடிக்க ஓடுங்கள். அம்மா,
அவசரக்காரதி. பிண வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச்ச பார்ப்போம். பாஞ்சையில் அடித்த புயல் சிவகங்கைக்கு வந்து விட்டது. போர்க்கோலம் மூண்டு விட்டது. இந்த புயலே நீதான். சிவகங்கையின் அழிவுக்கு காரணமாகிவிட்ட சூறாவளி நீதான். நீதான் நீதான் புயல். புயலாக வந்து விட்டேன். புயலாக வந்து விட்டேன். புயலாக வந்து விட்டேன். Come on.
இவ்வளவு நாளா ஆனந்தமா தூங்கி நிம்மதியா எந்திரிச்சுக்கிட்டு இருந்தோம், இனி அதுக்கும் வழி இல்லாம போக போகுது. 8 வருஷத்துக்கு ஒருக்க இப்படி சண்டை வந்துகிட்டே இருந்தா மனுஷன் எப்படித்தான் பிழைக்கிறது? இந்த ஊமத்தோர சனிய மாதிரி இங்க ஏன் வந்து தொலைஞ்சான்? எங்கேயாவது காடு கரையில ஓடி ஒடிஞ்சிருக்க கூடாது? அவன் தான் வந்தான், இவன் எதுக்கு இடத்த கொடுத்தான்? எல்லாம் இந்த சின்ன மருதுவால வர வேணாம். இவன் தொலைஞ்சாதான் நாடு உருப்படும். சாப்பிடு கழுத, சாப்பிடு. உசுர வாங்குறிய, மத்தியானத்துல இருந்து இப்படி அடம் பண்றிய, என்ன கேடு வந்தது? மருதராசாவுக்கு தான் சனிய கொட்டி முழக்கத்தோட ஊமத்தோட ரூபத்துல வந்திருக்கு, உனக்கும் என்ன வந்தது? சாப்பிடு. நிறத்திற்கு வேலை வந்து விட்டது, வெள்ளைப்படைகளை விரட்டி அடிக்கும் காலம் வந்து விட்டது. குடும்பத்திற்கோ பிள்ளை புறப்படுவோ, வில்லங்கே தலையங்கே வேலங்கே வாழங்கே, கொல்லும் புடியில் பந்தெடுக்கும் கையங்கே, உடலால் சிறியவர் இங்கு உள்ளத்தால் பெரியவர், வருது பாண்டியை காப்போ, வரக்குளத்தில் புகழ் வாழ்வோ, வெற்றி வெற்றி வெற்றி. குட்டி புலிகள் 8 அடி பாய்கின்றன. ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்த உத்தமர்கள் என்று பெயர் பெற்றோம். ஆன துயரங்கள் கோடி என்றாலும் ஆவி கொடுத்த அந்த பெருமையை காப்போம். சிறு காயம் கூட ஏற்படக்கூடாது. நல்ல தரசே. ஏன் இப்படி ஓடி வர்றீங்க? சத்தம் விடாதே, பாவா. என்ன நடந்தது? என்னை யாரோ சில துரத்தை கொண்டு வருகிறார்கள். எதற்காக? பேசாதே. உங்களையும் உங்கள் அண்ணனையும் கைது செய்து கொண்டு வரும்படி மருதராசர் உத்தரவு. அண்ணனையுமா? அவர் இங்கில்லையே. எதற்காக? உங்கள் அண்ணன் பெரிய மன்னரை கொலை செய்ய முயன்றார். இந்த சதியில் உங்களுக்கு வந்திருப்பதாக அண்ணன் கொல்ல முயன்றார். சதியில் எனக்கு பங்கா? தம்பி. அண்ணி, எல்லாமே முடிந்து விட்டது. அண்ணி, எல்லாமே முடிந்து விட்டது. நான் வருகிறேன். போல நடித்திருக்கிறார்கள். ஆமா ரசே, ஆம். அண்ணனே தம்பியிடம் நாடகம் நடத்தி இருக்கிறான். உனக்கே தெரியாதா? உன்னை அறியாமல் தான் கொண்டு வந்து சேர்த்தாயா? முத்தழகு, இன்னுமா உன்னை நம்ப சொல்லுகிறாய்? நம்ப வைப்பதற்கு என்னிடம் சாட்சிகள் இல்லை. காட்சி உன்னை குற்றவாளி என்கிறது. சாட்சி எதற்கு முத்தழகு? கொல்ல வந்தவன் உன் அண்ணன், கொண்டு வந்து சேர்த்தவன் நீ. குற்றவாளி யார் என்று கண்டுபிடிப்பதற்கு விசாரணை கூட தேவையில்லை. இந்த திட்டத்தை போட்டவனே நீதான் என்கிறேன். கும்பினியோடு உனக்கு உறவு இருக்கிறது. அரசே, கொலை செய்ய உன்னை தூண்டியிருக்கிறார்கள். ஊமைத்துறை வந்திருப்பதை உளவு சொன்னதும் நீதான். அரசே, கள்வன் நீ, கயவன் நீ, காட்டி கொடுக்கும் துரோகி நீ. ஐயோ, நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். கத்தியாலை வெட்டி கொண்டுவிடுங்கள், வார்த்தையாலே கொள்ளாதீர்கள். என் உடம்பிலே ஓடும் குருதியின் ஒவ்வொரு துளியும் என் தாயகத்தை நேசிக்கிறது. அரசே, என் தாயகத்தை நேசிக்கிறது. துடித்தலும் என் கைகளும் திறவெடுத்த தோள்களும் என் தலைவர்களை பாதுகாக்கவே இதுவரை பயன்பட்டிருக்கின்றன. பெயர்களை கருவருக்கும் என் நெஞ்சம் உங்கள் கருணையை அளிக்குமா? கழுத்தின் மேல் பாயும் என் கை வேல் உங்கள் கலிந்த மார்பின் மேல் பாயுமா? வெள்ளை தலைகளை வெட்டி வீழ்த்த துள்ளி எழும் என் வீர உணர்ச்சி உள்ளத்தால் வாக்கால் உயர்ந்த உங்களை பாய்க்க முயலுமா? ஐயையோ, என்னால் தாங்க முடியவில்லை. அரசே, என்னால் தாங்க முடியவில்லை. நான் நிரபராதி என்ற ஒரு வார்த்தையை உங்கள் வாயால் ஒரே ஒரு தாவை சொல்லிவிட்டு உங்கள் கையாலே இந்நிலத்திலேயே வெட்டி கொண்டு விடுங்கள்.
தலித்து விடும் என் தலை உங்கள் தாள்களிலே உருளட்டும். பெருகி ஓடும் என் குருதி வெள்ளம் என் நன்றி மரவாத்தன்மையை பாடட்டும். எதிரியின் வில்லுக்கும் வேலுக்கும் அஞ்சான நான் துரோகி என்ற ஒரு சொல்லுக்கு அஞ்சுகிறேன். அரசே, ஒரு சொல்லுக்கு அஞ்சுகிறேன். நான் நிரபராதி, நிரபராதி, நிரபராதி. நீ நிரபராதி நான் நம்புகிறேன். ஆனால் குற்றம் சட்டத்துக்கு கட்டுப்படும் போது குற்றவாளியின் வாக்குமூலம் மட்டும் போதாது, நிரபராதி என்பதை நிரூபிக்கவும் வேண்டும். என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், யாருடைய ரத்தத்தை கொண்டு இந்த களங்கத்தை கழுவ வேண்டும்? ஆணையிடுங்கள் மன்னா, ஆணையிடுங்கள். அப்படி கேள், வீரமகனே, அப்படி கேள். இந்த குற்றத்தில் உனக்கு பங்கில்லை என்றால் குற்றவாளியை கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. ஆ, உன் அண்ணனை நீ பிடித்து வர வேண்டும். ஆள் கிடைத்தால் சரி, இல்லையே உன் தலைமுகம் தனியாக. நாட்கள் 45, தவணை அவ்வளவுதான். இந்த ஒரு மண்டலம் தவறினால் மறுநாள் என் தலை. அதுவரை சிவகங்கை அரசியலில் உனக்கு எந்த பொறுப்பும் இல்லை. நல்லதோர் ஆணை மன்னா, நாயினும் கீழ்ப்படி நான், நன்றியினும் அப்படியே. இதை தாயகம் உணரட்டும், இந்த தலை அறியட்டும். வருகிறேன், வெகு விரைவிலேயே அண்ணனை கொண்டு வருகிறேன். பயல் வீர முழக்கமிடுகிறான், இவன் தான் துரோகி. இன்னும் 45 நாள் ஆகவில்லை. சரி, நான் புறப்படுகிறேன். திரும்பி வந்தால் அமைச்சனாக வருவேன். வருகிறேன். போகாதீர்கள், தம்பியின் கதி என்ன ஆயிற்று என்று தெரியவில்லையே. இப்போது உனக்கு திருப்திதானா? மனம் அமைதி கொண்டு விட்டதா? அற்புதமான கட்டம் ஆரம்பமாகிவிட்டது தாயே. பலகாலம் பட்ட பாட்டுக்கு பலன் கிடைத்து விட்டது. உன் குடும்ப பற்றுதலின் பெயரையே குழி தோண்டி புதைத்து விட்டது. அண்ணனுக்காக உயிர்ப்பித்து கேட்டாயே, தம்பியின் தலை உருளட்டும் என்று. அந்த தாய்மை என்னை பெற்ற தாய்க்கு கூட வராது தாயே, என்னை பெற்ற தாய்க்கு கூட வராது. தம்பி, என்னையா சந்தேகிக்கிறாய்? நான் யாரையும் சந்தேகிக்கவில்லை. யாரை நம்புவது என்றுதான் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கிறேன். கத்தியும் உரையும் எனக்கு கதை சொன்ன போதும் என் குடும்பத்தை பற்றி நான் சந்தேகித்ததில்லை. புலிநகத்தை கண்ட அண்ணி புலியை கண்டது போல் துடிதுடித்த நேரத்திலும் அந்த புலிவாடும் குகை என் குடும்பம் என்று நான் கருதியதில்லை. காரணம் இல்லாமல் உயிர்ப்பிச்சு கேட்ட நேரத்திலும் தன் கணவனுக்காக அண்ணி தம்பியையே பலியிடுகிறார் என்று நான் கனவிலும் கருதியதில்லை. சம்பவங்களின் கோர்வையே சந்தேகிக்காத நானா தாயே இப்போது உன்னை சந்தேகிக்கப் போகிறேன். கொதிக்கிறது நெஞ்சம், கொல்லாதே என்னை. முடியாது, சொல்லத்தான் போகிறேன். சதியில் எனக்கு பங்கில்லை என்பதை இந்த தானிக்கு சொல்லத்தான் போகிறேன். அதற்கு முன் உன் ஆணையை கேட்கத்தான் வந்திருக்கிறேன். ஆணையிடு, இல்லையே உன் மஞ்சள் குங்குமம் மாலை மாங்கல்யம் நிலைப்பதற்காக காட்டிக் கொடுத்த துரோகியாகவே நான் பாகிறேன். என்னை நீயே கொன்றுவிடு, இப்போதே கொன்றுவிடு. ஐயோ அம்மா, இதை யாரிடம் சொல்வேன், எப்படி சொல்வேன்? இருந்ததையும் பெருக்கெடுத்தால் எதற்கென்று அணையிடுவேன்? ஊரிடத்து பகை வந்தால் உறவிடத்து துணை இருப்பேன், உறவிடத்தே பகை உண்டால் யாரிடத்து போய் தம்பி தவிக்கும் உன் தாயின் கண்களில் ஒரு நாளாவது அமைதி நிலவட்டும். வழி என்று நீயே சொல், வழி என்றால் நானாவேன், பகை வேண்டாம் வீட்டில். காலம் கடந்து விட்டது தாயே, காலம் கடந்து விட்டது. இரண்டில் ஒன்று நடந்தே தீரும். எது உனக்கு சம்மதம்? நாட்டுக்காக கணவனா, கணவனுக்காக தம்பியா? மானம் நிலைக்க வேண்டும் என்றால் மகனே புறப்படு என்று ஆணையிடு. உயிர்ப்பிச்சை வேண்டாம், ஓடிப்போ, தேடிப்பிடி என்று உத்தரவிடு. சொல் தாயே, சொல். இல்லை, இருவரும் வாழ வேண்டும், நீங்கள் இருவரும் வாழ வேண்டும். நடக்கா, யாருமே உனக்கு இல்லை தாயே. இனி நீ தன்னந்தனியாய். தம்பி, தம்பியும் இல்லை, கணவனும் இல்லை. அவமான பெயரோடு அடியட்டும் குடும்பம். துரோகிகள் மாண்டதாக தூத்தட்டும் வரலாறு. பாசத்தின் கண்ணீர் பழுதேடி தந்ததாக ஏதட்டும் நாடு. நாடெங்கும் சுற்றி கரை நிற்க முயலுவேன். 45 நாள் உனக்காக மடிவேன். வருகிறேன் தாயே, வருகிறேன். மின்னல் வரப்போ
நகைக்கட்டும், நன்றாக நகைக்கட்டும், நீயும் நகைத்து விடு. வலுவுள்ளவர்கள் வாழ்கிறார்கள், வாயுள்ளவர்கள் சிரிக்கிறார்கள். சாவை கண்டு சிரிக்க பழகு, சஞ்சலம் மறைந்துவிடும். இரத்த ஓட்டத்திலிருந்து பாசத்தை எடுத்து விடு, இதயம் சுத்தமாகிவிடும். மண்டை ஓடுகளின் மேலே நடந்து மண்டலத்தை ஆண்டவர்கள் பலர் தன் தம்பியின் தலை மீது நடந்து தரணியை ஆளப்போகிறவன் உன் கணவன். பைத்தியக்காரி, வரக்கூடாது, வந்துவிட்டது. அழுதாலும் தொழுதாலும் அதில் ஓர் எழுத்து மாறாது. வாழத் தெரியாதவன் வறண்டு போன தத்துவங்களின் பிரதிநிதி. ஜெயிக்கும் கட்சியிலே சேரத் தெரியாதவன் போராடுவோர் பக்கம் சேர்ந்து புத்தி இழந்தவன். சாபதற்கென்றே பிறந்து விட்ட துர்பாக்கியம் பிடித்த என் சகோதரன், அவன் ஆத்மா சாந்தி அடையட்டும், சாந்தி அடையட்டும். பெயரில் என்ன இருக்கிறது? நூறு பேர் கூடி ஊர்வலம் நடத்தி வீராதி வீரன் என்று வாழ்த்துப்பா பாடினால் துரோகி தியாகியாவான், குழப்பம் புரிந்தவன் முழக்கம் செய்தவன் ஆவான், கொள்ளையடித்தவன் வள்ளலாய் மாறுவான். மந்தை ஆடுகள் மக்கள், வாழ்ந்து காட்டுகிறேன் பா, வருக வருகவன வாழ்த்துரைக்க செய்கிறேன் பா. யாரம்மா நீ? என்ன நடந்தது? தாய், என் கணவரை கொல்ல வேண்டும் அல்லது உயிரோடு பிடித்து தர வேண்டும் என்று அரண்மனையிலிருந்து உத்தரவு பிறந்திருக்கிறது. அந்த உத்தரவு என் குழந்தைக்கே இடப்பட்டிருக்கிறது. யார் உன் கணவன்? தெரியாதா உங்களுக்கு? இங்கு சில நாள் பதவியில் இருந்தாரே அவர், அரசரின் உயிருக்கு உயிரான முத்தரக சேர்வையின் அண்ணன். முத்தரகின் அண்ணன், துரோகி சின்னசாமியின் மனைவியா நீ? நடந்ததெல்லாம் தெரியுமா உனக்கு? பெரிய மன்னரை இரவோடு இரவாக கொன்றுவிட முயன்றால் உன் கணவன். தான் சாக வேண்டிய வேளையிலே தப்பித்து விட்டால் சதிகாரம். யாரை காப்பாற்ற சொல்கிறார்? உன்னை யார்? கணவனையா குழந்தரையா? மூவரையும் காப்பாற்றி எங்கள் குடும்பத்தை முன்போல் இணைத்து வைக்க வேண்டும் தாயே. நடக்காது பெண்ணே, நடக்காது. உன்னை காப்பாற்றுகிறோம், பொண்ணும் பொருளுமே தருகிறோம், நீ ஒரு பெண்ணாக இருப்பதா? ஆனால் உன்னாலேயே கொல்லப்பட வேண்டிய ஒருவனுக்கு உயிர் பிச்சை கேட்காதே. இரவோடு இரவாக சுவரேறி குதிப்பது நல்ல வீரன் செய்யும் செய்கை அல்ல. அன்னமிட்ட வீட்டில் கண்ணமிடுவது நல்ல மனிதன் செய்யும் செயல் அல்ல. ஆம், அவன் வீரனும் அல்ல, மனிதனும் அல்ல, உனக்கு நல்ல கணவனும் அல்ல. எப்படியாயினும் அவர் என் கணவர், உங்களை மன்றாடுகிறேன். அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். தாலிக்கு வேலி அளித்த தார்வேந்தர் தேவியரை என் வாழ்வுக்கு ஒரு வேலி, மனதுக்கு ஒரு கணவர், என் உயிருக்கு அவர் உயிர். தழைத்து வளரும் சிவகங்கை பயிரை அவர் அழிக்க முயன்றதை நான் அறிவேன். பிழைத்து போய் என்று ஒருமுறை மன்னியுங்கள். கடல் மழை போல் பெருகும் உங்கள் கருணை உள்ளம் ஒருமுறை அவருக்காக இறங்கட்டும். அவரையும் மன்னியுங்கள். அப்படி ஒரு அண்ணனை பெற்றுதான் செய்த வீர செயல்களுக்கு நான் துரோகி என்ற பட்டத்தை பெற்ற அவர் தம்பியையும் மன்னியுங்கள். அரசை கவிழ்ப்பது, குழப்பத்தை விளைவிப்பது, அரசரை கொல்ல முயல்வது, இவையெல்லாம் மன்னிக்க கூடிய குற்றங்களா பெண்ணே? எவ்வளவு நெஞ்செடுத்தத்தோடு நீ இங்கே வந்திருக்கிறாய் என்று இப்பொழுதுதான் தெரிகிறது. எங்கே இந்த கொடியவன்? இப்பொழுதே ஆணையிடுங்கள். அவன் உடம்பை ஈட்டிகளால் ஆயிரம் கண்களாக துளைத்து ஒவ்வொரு கண்ணிலும் பீரிட்டிடும் குருதியில் நீதியை குளிக்க வைத்து அவன் செய்த இழிச்செயல்களையும் அவன் பிணத்தோடு போட்டு கொளுத்துகிறேன் என்று சொல்ல வேண்டிய நீ அவனுக்காக மன்றாடுகிறாய். மறவர் மகளா நீ? மானம் காக்கும் குல மங்கையா நீ? ஆத்திரத்தில் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாதே. மறவர் மக்கள் மானத்துக்கு பயந்தவர்கள் தான். அவன் கணவன் என்பதற்காக ஓடி வந்திருக்கிறாள், உத்தமன் என்பதற்காக அல்ல. பெண்ணே, நேற்று நடந்த காரியத்தை எப்படி உன்னால் தடுக்க முடியவில்லையோ அப்படியே நாளை நடக்கவிருக்கும் காரியத்தை நாங்கள் தடுப்பதற்கில்லை. அப்படி சொல்லிவிடாதீர்கள் தாயே, சொல்லிவிடாதீர்கள். ஜோடி புறாவில் ஒரு பேடை புறா துணை இழந்து தவிக்கும்படி விட்டு விடாதீர்கள்.
அவர் செய்த துரோகத்திற்கு என்னை தண்டியுங்கள். சாட்டையால் அடியுங்கள், தலைவேறு கால்வேறாக்குங்கள், அவருக்கு உயிர் பிச்சை அடியுங்கள், முத்தழகரையும் காப்பாற்றுங்கள். போதும், நிறுத்து. கடித செய்யும் குற்றத்திற்கு புறாவை தண்டிக்கும் நீதி இன்னும் சிவகங்கையில் உருவாகவில்லை. அழிக்க வேண்டியதை அழித்தாலொழிய நிலைக்க வேண்டியது நிலைக்காது. சிவகங்கையின் குடிமக்களிலே நீயும் ஒருத்தி இல்லையா? சேரவரும் போர்ப்புயலில் சிவகங்கை அடிந்தால் அதில் சேர்ந்து அடிய வேண்டியது நீயும் இல்லையா? கற்பழிக்கப்பட்டவர்களும் கொலை செய்யப்பட்டவர்களும் உன்னை போல் தமிழர் மக்கள் இல்லையா? கும்பனி யாருக்கு கோபத்தை மூட்டினார், உடையனத்தேவரை பின்னிருந்து தூண்டினார். நாட்டிலே நடைபெற்ற ஒவ்வொரு குழப்பத்துக்கும் அவன்தானே பெண்ணை காரணமாக இருந்திருக்கிறார். அவனுக்கு மன்னிப்பு வேண்டுவது உன் மனசாட்சி எப்படி அம்மா அனுமதிக்கிறது? 8 ஆண்டு காலம் பட்டோமே துயரம். திண்டுக்கல்லிலும் மேட்டுப்பட்டியிலும் அநாதைகளைப் போல அலைந்தார்களே அரசர்கள். புயலில் சிக்கிய துரும்பன, அலையில் விழுந்த இலையென, திசை தெரியாத படகன தேம்பி திரிந்த 8 ஆண்டு காலம் மீண்டும் கொட்டு விளக்கத்தோடு வரப்போகிறதே. நாடிகை தோறும் சிவகங்கையை நாசம் நெருங்கிக் கொண்டிருக்கிறதே. ஊமத்துறையின் வருகையால் ஏற்பட்ட குழப்பம் உன் கணவனால் பெருகவிடப்பட்டிருக்கிறதே. யார் தலை போகுமோ, எந்த பிள்ளையை பறிகொடுப்போமோ என்று ஏக்கம் பிறந்திருக்கிறதே. இவ்வளவு அழிவுகளுக்கும் காரணமான ஒருவனுக்காகவா நீ வாதாடுகிறாய்? போ, மறவர் மண்டலத்தின் புனிதமான காக்கும் குலமங்கையரில் நீயும் ஒருத்தி என்பது உண்மையானா? பிள்ளைகையில் வேல் கொடுத்து அனுப்பும் பரம்பரையில் வந்தவள் நீயானா? கயவனுக்காக மன்றாடுவதை விட அவனை கண்டுபிடித்து கொண்டு வருவதே பெருமை. அது முடியவில்லையே, ஒரு முழ கயத்தில் ஊசலாடுவது உயர்வு. ஒரு முழ கயர் ஊமைத்துறைக்கு உதவி செய்தவர்களுக்கு இதுதான் பரிசு. கம்பெனியின் பேய்வாய் பீரங்கிகளுக்கு முன் கம்பும் வேலும் என்ன செய்ய முடியும்? You are our best friend. By now, the Tinnevelly and Madras regiments would be on their march. நீங்கள் தான் கம்பெனியின் உண்மையான நண்பர். மிக்க மகிழ்ச்சி. இந்நேரம் திருநெல்வேலி படையும் சென்னை படையும் புறப்பட்டிருக்கும். ஆஹா, சென்னையிலிருந்து படை, சென்னையிலிருந்து படை. திருநெல்வேலி படையோடு உடையத்தவர் வருகிறார். ஆமரசே, பாராப்பூர் நெடுவேலுக்கு சேவை அனுப்பும் உத்தரவு திருப்பாரக்குடிக்கு சொல்லி அனுப்புங்கள். திருப்பத்தூர் முத்துசாமியை புறப்படுத்தும் நாட்டகம் கோட்டைக்கு நீ போ. 5000 வீரர்கள் காளியார் கோயிலுக்கு புறப்பட வேண்டும். மண்ணை அதிலெடுத்து பகவர்களை சீரடிக்கும் காலம் வந்துவிட்டது. அவர் வர முடியாதா? தெரியவில்லை. அது அவரே வருகிறார். எல்லாமே உனக்கு தெரியும் அல்லவா? நான் துரோகி என்று நீயும் நினைக்கிறாயா? சிட்டு, கரை படிந்திருக்கிறது என் மீது. கழுவாதியட புறப்பட்டு விட்டேன். அண்ணனை கைது செய்யாமல் நிரபராதி என்பதை நிரூபிக்கவே முடியாது. கட்டப்பட்டிருக்கும் என் கைகளுக்கு இனி கடமை ஒன்றுதான். மாறுவேடத்தில் போர்முனைக்குச் செல்வேன். அங்கே வாழ் வாங்கி போரிடுவேன். கடைசி நேரத்திலும் கடமை தவறாதவன் என்பதை உறுதிப்படுத்துவேன். அக்கா, நானும் வருகிறேன் காளையார் கோயிலுக்கு. சரிவா சிட்டு. ஆனால் நான் யார் என்று அங்கே தெரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்ள வேண்டும். அன்னை மக்கள் ஒன்று பட்டு தன்மை கண்டு நன்மை கொண்டு
சிவகங்கை தீமை, சிவகங்கை தீமை, சிவகங்கை தீமை. அன்னை மக்கள் மன்றுபட்டு தன்னை கண்டு நின்று கொண்டு அற்புதங்கள் செய்த எங்கள் சிவகங்கை தீமை. எந்த அந்நியக்கும் அடிமை என்று சந்தையாண்டு தான் வளர்ந்த சிவகங்கை தீமை, சிவகங்கை தீமை எங்கள் சிவகங்கை தீமை, சிவகங்கை தீமை எங்கள் சிவகங்கை தீமை. இவனும் நம் அடக்கல் கிட்டு இவனையும் கவனித்து நல்லதா
திருநெல்வேலிப்படை சிவகங்கைக்குள் புகுந்து விட்டது. நான் இப்பொழுதே சுரந்த வாசல் வழியாக காளையார் கோயிலுக்கு புறப்பட வேண்டும். சீக்கிரம் புறப்படுங்கள், சீக்கிரம். புறப்படலாமா? பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லத்தான் படை வந்திருக்கிறது. திருப்பத்தூர் சிறைச்சாலையிலே உங்களுக்கு தனியிடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கலங்காதீர்கள் தேவியரே, காலம் இப்படியே போய்விடாது. சூழ்ச்சி முடியும், மருது பாண்டியர்கள் ஆட்சி தொடரும். தைரியமாக வாருங்கள். என் உயிரை காப்பாற்றினார். யாரா பாணி? இவர் உண்மைங்க. அடடா, அற்புதமான வீரம் இருந்தும் வாய் பேச முடியாமல் இருக்கிறாயே. முத்தழகு இல்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்த எனக்கு நீ ஆறுதல் அளிக்கிறாய். பாவம், நன்றியுள்ள தளபதி அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? அவன் நன்றி உள்ளவனா இல்லையா என்பது உறுதியாக இன்னும் 4 நாட்கள் இருக்கின்றன. என்ன செய்தி அரசே? திருநெல்வேலிப்படை சிவகங்கை அரண்மனைக்குள் நுழைந்து தேவியரையும் குழந்தைகளையும் கைது செய்துவிட்டார். 100க்கும் மேற்பட்ட வீரர்களையும் கைது செய்து திருப்பத்தூர் சிறைச்சாலைக்கு கொண்டு போய்விட்டதாம். ரகுநாத தேவரங்கே, அவரும் கைது செய்யப்பட்டார். இரண்டாயிரம் பேருக்கு மேல் மடிந்து விட்டார். இன்னும் 2 நாட்களுக்கு மேல் படைபலம் தாங்காது. சோதனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இல்லை அண்ணா, வெற்றி வெகு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. மருது பாண்டியரின் வீர வரலாற்றை நாடு புகழ்ந்து பாடும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆம், வீர சரித்திரம் நம்மை அரவணைக்க துடிக்கிறது, அரவணைக்க துடிக்கிறது. நான் இப்போது உண்மையிலேயே ஊமையாக சஞ்சாரம் குறித்து சிறைக்கு கொண்டு செல்லுங்கள். மருது பாண்டியரை திருப்பத்தூர் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அத்தோடு தப்பியோடைய முத்தழகை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். அத்தான், நாளை மறுநாள் நம் திருமண நாள். ஆமா, வாழை மரங்கள், மாவிலை தோரணம் எல்லாமே தயாராகட்டும். உன்னை மாலையிட்டு மணமேடையில் அழகு பார்த்துவிட்டு தான் மணமேடைக்கு செல்வேன் நான். பகைவர்கள் எத்தனை பேர் சூழ்ந்து வந்தாலும் சரி, நம் திருமணத்தை நிறுத்தவே முடியாது. வருகிறேன். முத்தழகு திருமணம் முடிக்க காளையார் கோவிலுக்கு வருகிறானா? துரை அவர்களே, வண்டர்ஃபுல் வெட்டிங், திஸ் வில் பி ஹிஸ் வெட்டிங் ரோப்.
வாழ்வை உனக்கு நான் காட்டிவிட்டேன். சாவை எனக்கு நீ காட்டு. பகைவர் படை மீண்டும் என்னை அழைக்கிறது. கடலை கிழித்துச் செல்லும் கலம்போல் பகைவர் உடலை கிழித்துச் செல்ல புறப்படுகிறேன். மரணம் வரும் என்று தெரிந்தே மகிழ்ச்சியோடு புறப்படுகிறேன். என் தாய் நாட்டை காக்க தலை கொடுக்க புறப்படுகிறேன். எங்கே நம் மரக்குல வழக்கப்படி வாய்க்கரிசு கொடுத்து உன் கணவனை வழி அனுப்பு. கலங்காதே கட்டி, வீரர் வழிவந்த மரக்குல மங்கையாகிய நீ பிறந்த மண்ணுக்காக இந்த தியாகத்தை செய்.
போய்விட்டாயா? இனி யாருக்கும் முடிசூட்டுவோம்? கருணையே உருவான மேஜர் வெல்ஸ் அவர்களே, சிவகங்கை பொதுமக்களே, சிவகங்கைக்கே உரிதான ராஜா பெரிய உடையணத்தேவர் அவர்களுக்கு உங்கள் விருப்பம் போல் முடிசூட்டி வைக்கிறோம். தங்கள் கையாலேயே From this day on, you are the ruler of Shivaganga. Action! Raja Periya Udayanathevarukku. Yeah! Nagarathu makkale vaazhthu paadachai. Nadanamaada sol. Nagarathil mattare illai prabhu. Yen illai? Naan adithu varugiren. எங்கே போகிறீர்கள்? அதை எதற்கு நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மரியாதையாக வீட்டிற்கு போ. வீடு எங்கே இருக்கிறது? வீட்டில் யார் இருக்கிறார்கள்? நாளை வருகிறேன் நான். தம்பி துரோகியாமே, நம்பியவர்களுக்கு வேறு என்ன பெயராம்? இன்று 45வது நாள். ஒழுங்காக உழைத்தவன் துரோகியாக சாகப் போகிறான். துரோகம் புரிந்துவிட்ட உங்களோடு நான் வாழப் போகிறேன். மடையன், அவன் ஏன் அங்கே இருக்கிறான்? இங்கே வரச் சொல். இன்னும் ஒரு பதவி காத்திருக்கிறது. பொய்ப்பட்டம் எதற்கு? உண்மையிலேயே துரோகியாகி விடட்டும் என்கிறீர்களா? ஒரு இடத்து தியாகம் மறு இடத்து துரோகம். இடத்தையும் நேரத்தையும் பொறுத்து துரோகம் தியாகமாகும், தியாகம் துரோகமாகும். கண்ணாத்தா, தத்துவத்தை நிறுத்துங்கள். தம்பியை காப்பாற்ற வேண்டும். இன்று கடைசி நாள், இன்று கடைசி நாள், இன்று கடைசி நாள். ஆணைப்படி முத்தழகு வரவில்லை. அண்ணனின் தலையோடு வருவா. தவறமாட்டான் முத்தழகு. இல்லை அரசு, இல்லை. தவறிவிட்டான் முத்தழகு. இல்லை, முத்தழகு நான் தான். முத்தழகு நான் தான். அண்ணனை கொண்டு வர ஆர்ப்பரித்து கிளம்பிய முத்தழகு நான் தான். மாற்று உடையணிந்து மனதில் உரமிகுத்து ஏற்ற கடமை முடியும் வரை வாய்மூடி இன்று உங்கள் தன்னதியில் உண்மை உணர்த்த வந்த முத்தழகு நான் தான். அரசு, துரோகத்துக்கு சரியான விலை இதோ என் தலை. முத்தழகு, நீ துரோகி அல்ல. வெறுத்து ஒதுக்கியும் விடாமல் பின்பற்றி வந்தாயே, நீயா துரோகி? வராது என்று கூறியும் வாழேந்து ஓடி வந்தாயே, நீயா துரோகி? தாக இருந்த என்னை உன் மார்பு காட்டி காப்பாற்றினாயே, நீயா துரோகி? ஆமா மனதே, நான் துரோகி. இப்படி ஒரு அண்ணனை பெற்றுத் தந்தானே என் தாய், அவள் துரோகி. நாட்டு மன்னர் காட்டுக்கு வந்ததும் நாளும் இரவும் வாடி தலைப்பதும் நாளை பொழுது யாருக்கு விடியுமோ என ஏங்கி நிற்பதும் என் குடும்பத்தாலான துரோகங்கள். என்னை மன்னிக்காதீர்கள் அரசே, மன்னிக்காதீர்கள். நீங்கள் மன்னித்தாலும் என் மனசாட்சி மன்னிக்காது. உங்கள் கையால் வாழ்ந்தால்தான் உத்தமன் என்ற புகழ் வருவே. என்னை கொண்டுவிடுங்கள் அரசே, என்னை கொண்டுவிடுங்கள். முத்தழகு, உன் முடிவை மாற்றிக்கொள். நீங்கள் சாக வேண்டாம். மன்னவர் மன்னித்த பிறகும் நீங்கள் சாக வேண்டாம். உண்மை தெரிந்துவிட்டது, உத்தமன் என்ற பெயர் தெரிந்துவிட்டது. முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் அத்தா. இல்லை முத்தழகு, இல்லை, இல்லை. என் நாட்டு மண்ணை புனிதப்படுத்த வேண்டும், நல்லவர்கள் வாழ வழிவகுத்து கொடுக்க வேண்டும். ஆகவே நான் சாக வேண்டும். என்னை கொண்டுவிடுங்கள் அரசே, என்னை கொண்டுவிடுங்கள் அரசே. ஒன்றால் என்ன சாவான், செத்தால் என்ன? தம்பிதானே அவன். நான் இருக்கிறேன், நீ இருக்கிறாய், நாளை நமக்கே ஒரு குழந்தை பிறக்கிறது. கவலையை விடு. வளர்த்தது மனித உணர்ச்சியற்று நீங்களா? அதிகார வெறியில் ரத்த பாசம் கூட செத்து விட்டதா? மயிர் நீப்பின் வாழா கவரிமான் சாதியில் மானம் கெட்டவரும் ஒரு அங்கமா? கண்ணாத்தா, காட்டிக் கொடுக்கும் கயவர்களை கணவர்களாக பெற்றவர்களும் பெண்களா? வல்லயமும் ஈட்டியும் தாங்கி வஞ்சகர்களை வீழ்த்தும் மரபில் சூதும் சூழ்ச்சியும் நடத்தி ஆட்சியை கைப்பற்றும் துரோகிகளும் வாழ்வதா? கண்ணாத்தா, சகோதரர்களை பலி கொடுத்து தன்னை வாழ வைத்துக் கொள்ளும் குணம் நாய்களிடம் கூட இல்லையே. கண்ணாத்தா, நீ என் மனைவி. அந்த பந்த மறுபட்டு நாட்கள் 40க்கு மேல் ஆகிவிட்டன. மானங்காக்கும் மரத்தினால் முரத்தினால் புலியை விரட்டும் மொய்வரை பெண்கள் பரம்பரைனா? பேசாதே! காட்டிக் கொடுப்பவன் கணவனாயினும் அவனை வாட்டி எடுக்கும் தேவினா? கண்ணாத்தா, சாகாதே! வந்திருப்பது உங்கள் மனைவி இல்ல, கீழக்கோட்டை காளி நீதி கேட்க வந்திருக்கிறார். கண்ணகி இங்கே களங்காண வந்திருக்கிறார். மருதரசரிடம் மன்னிப்பு கேட்கிறீர்களா அல்லது இங்கேயே மடிகிறீர்களா? இங்கேயே மடிகிறீர்களா? இங்கேயே மடிந்தால் தான் என்றும் என் பெயர் நிலைக்கும். முத்தழகு என்று ஒருவன் மருதரசர் முகம் போல தொடர்ந்து வரும் தளபதி செத்தான் நீதிக்காக ஜெகமெங்கும் பெயர் பெற்றார். அடுத்து வரும் தலைமுறைக்கு ஒரு அறிவுரையாய் அவன் நின்றான். துரோகிகளால் வீழ்ச்சியுற்ற தீண்டமிழர் பொன்னாட்டில் தியாகத்தால் பெயர் பெற்றான் சேர்வை மகன் முத்தழகு.
மறவர் திருநாட்டில் மண்ணெல்லாம் சிவப்பாக காண்பதற்கு ஒரு காரணத்தை ஆராயும் பெரும்புலவீர் வீரமகன் முத்தாயின் ஆறாவது செங்குருதி வீழ்ந்து சிவந்ததுதான் மிகப்பெரிய காரணமாம். எதிர்கால வரலாறு இப்படியே பாடட்டும். சதிகால சரித்திரத்தை எங்கேறி முடட்டும். வருங்கால மக்களே வாழ்க வாழ்க வர பாடட்டும். நானே சாகிறேன் அரசே, நானே சாகிறேன். முத்தரகை விடுதலை செய்யுங்கள் அரசே, முத்தரகை விடுதலை செய்யுங்கள். கொத்தடிமை தீர்க்க வந்த குற்றமில்லா தளபதியை விடுதலை செய்யுங்கள். அண்ணியின் குடும்ப பாபத்தால் அவமான பெயர் அடைந்திருக்கும் என் தம்பியை விடுதலை செய்யுங்கள். வாழ்க்கையிலே நான் காண முடியாத மன அமைதியை என் கணவரின் சாவிலே பெற்றுவிட்டேன். கணவனுக்காக உயிரிழந்த பெண்கள் வாழ்ந்த பூமியிலே கணவரை கொன்றாள் கண்ணாத்தாள். கணக்கத்தான் பத்தினி தன்மைக்கு. ஆனால் கரைபடிந்த சரித்திரத்தையே மாற்றி வைத்த செயலாக இது விளங்கட்டும். என் கணவரோடு என்னையும் சேர்த்து எரித்து விடுங்கள். மகளே. அக்கா. தம்பியே, பத்திரமாக பார்த்துக்கொள். சிவகங்கை வாழட்டும். சிவகங்கை வாழட்டும். எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்துவிட்டாய் அண்ணி, எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்துவிட்டாய். அரசே, இனி முத்தரக நேரடியாக முத்தரகாகவே போரிடுவார். களவழியாவார். உத்தமன் என்ற பெயரோடு அழிவார். போர், போர், போர். எங்கள் வீரம் தூக்கு மேடையில் முடிவடைகிறது. எந்த வீரனுடைய சரித்திரமும் இன்பத்தில் முடிந்ததில்லை. எங்கள் சமுதாயம் ஒரு நாள் எழுச்சி கொள்ளும். பொங்கும் தமிழர் வெள்ளம் பகைவரின் பூண்டறுக்கும். காலம் மாறும். எங்கள் தாயகம் வெல்லும். தாயகம் வெல்லும். தன்மான தமிழ்குலமே,
வரவு கூறும் வாசல் நின்ற பெரிய மருது பிரிந்து போகும் பாதையிலே நிற்கிறான். இப்போது அண்டி வந்த நண்பனுக்கு ஆதரவளித்தவன் அணைக்க துடிக்கும் தூக்கு கயிற்றின் அருகே நிற்கிறான். இப்போது நண்பனுக்காக போரிட்டேன், நாட்டுக்காக மடிகிறேன். வீர வரலாறு தொடரட்டும், விடுதலை உணர்ச்சி வளரட்டும், துரோகிகள் படலம் முடியட்டும். இந்த தூக்கு மேடையே விடுதலை வீரர்களின் கடைசி மேடையாக இருக்கட்டும். மேஜர் வெலிஷ் அவர்களே, மடிந்ததும் என் தலையை காளையார் கோயில் கோபுரத்திற்கு எதிரிலேயே புதைத்துவிடும். தமிழ நாட்டோரே, தென்னகத்து வீரர்களே, பொங்கும் பெருங்கருணை புகழ் வளர்க்கும் அன்னையரே, பூமி பிறந்த பொழுதினிலே நாம் பிறந்தோம். போர்க்களமே வீடாக பொழுதெல்லாம் புகழ் வளர்த்தோம். சாக்காடு வீரருக்கு ஒரு பூக்காடு, தலைநிமிரும் பரம்பரையை தலைக்க வைக்கும் மலர்க்காடு. குழந்தை இறந்தாலும் குறையாக பிறந்தாலும் வாழ்கொண்டு கீறி மண்ணில் புதைப்பதுதான் நமது தமிழ்ச்சாதி, நாடும் பொதுநீதி. மன்னர் இருவரை மரணம் அழைத்தது, இன்னும் ஒருவன் இருக்கிறேன் இங்கே. அந்நியனை யார் நீ என்றோம், திருடனை திருடனே என்றோம். நாங்கள் குற்றவாளிகளாம். நாட்டு விடுதலை கேட்பது குற்றம் என்றால், பகைவர் பூட்டிய விலங்கை உடைப்பது குற்றம் என்றால், கொள்ளைக்காரனை உதைப்பது குற்றம் என்றால், நண்பர்களை ஆதரிப்பது குற்றம் என்றால், இந்த குற்றவாளிகள் நாடெங்கும் பரவட்டும். அண்டி வாழும் அன்பு சமுதாயத்தை மண்டி வரும் இருக்காடு மறையட்டும். எழுந்தது உணர்ச்சி என்று இளம்பருதி கிளம்பட்டும். முற்றாமல் முடியாமல் இதே கதை தொடரட்டும். முரசுரிக்கட்டும், நம் நாடு தலைக்கட்டும். மன்றத்திலே எங்கள் மக்கள் வெள்ளம் கூடட்டும். மலரட்டும் விடுதலை மலரட்டும். தவறட்டும் தென்றல் தவறட்டும். வாழட்டும் தென்னகம் வாழட்டும். கண்ணீர் தண்ணீராக விழுந்தது. கதை முடிந்தது. ஆனால் சரித்திரம் தொடர்ந்தது. விடுதலை வேள்வி வளர்ந்தது. வீர முழக்கம் நாடெங்கும் கேட்டது. மருது பாண்டியரின் அடிச்சுவட்டிலே தமிழகத்தின் மக்கள் எல்லாம் நடந்தது. துணை கண்டம் முழுவதற்குமே ஒரு தூய தலைவன் தோன்றினார். ஏகாதிபத்திய இருள் மறைந்தது. சுதந்திர சூரியன் கிளம்பினார். தமிழ் வாழ்க, தமிழகம் வாழ்க. வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஏராளமான ராஜ் டிவி ரசிகர்களுக்கு எங்கள் அன்பு வணக்கம். சந்தோஷத்துல உங்களுக்கு பாட வேணும் என்றும் எனக்கு ஆட வேணும் என்றும் தோன்றும். How is it? Clap.